ನಮ್ಮಲ್ಲಿ ಆಯುಸ್ಸನ್ನು ನೀಡಿ ತಂದು ಒಮ್ಮೆ ಮಧ್ಯೆ ಕಳೆದು ಬರ ಕರ್ತವ್ಯದ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ ಪಡೆದೇನೆ ಅದಕ್ಕೂ ವಾಳ್ತದಲ್ಲಿ ಸೊಲ್ಕೊಳ್ಳೇನೆ இந்த ஏற்பாடுகளை செய்த சபையுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையை சொல்லிக் கொடுக்கிறேன். கடந்த முறை வந்தபோது 2009 ஒரு சின்ன பாட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன், அவங்க இருக்குது. இப்போ சில நியமுகங்களையும் பார்க்கறதுனால ஒரு முறை அந்த பாடலை நான் பாடுகிறேன். எந்த நிமிக்க தண்ணீர் இல்லை இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் என் இயேசுடன். ஒருமுறை நான் பாடுறேன், கவனிச்சு கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து எந்த தன்னோயே இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு வந்திடுவார் என்னை சேர்ப்பா என்றும் வாழ்வேன் இயேசுடன். வந்திடுவா என்னை சேர்ப்பா என்றும் வாழ்வேன் இயேசுடன். The Savior loves me, He died to save me, He lives in glory, My Lord and King. The Savior loves me, He died to save me, He lives in glory, My Lord and King. One day He'll come to take me home, to live with Him forevermore. One day He'll come to take me to live with Him forevermore. மலையாளத்தில் ஸ்நேகி சென்ன மரிச்சதீக மகத்வ வாழும் என் ரட்சகன் ஒரு தினம் வருமாவன் சேர்த்திடுவான் நித்தியதையில் ஒரு தினம் வருமாவன் சேர்த்திடுவான் நித்தியதையில். மலையாளத்திலேயும் பத்து கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம். ஜலதோஷம் பிடிச்சா கஷ்டம் இல்லை, மலையாளம் நல்லா பாடலாம். அது ஒரு மூக்கு அடைஞ்சது வைங்க, ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பிரமாதமாக இல்லையா? நல்லாவே பாடினீங்க, தொடர்ந்து நீங்க அதை வீட்லேயும் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது என்னுடைய பத்திரிகை தேவையானா நீங்க எனக்கு உங்க அட்ரஸ் எழுதி என் கையில் கொடுத்தீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு சந்தாகம் தான், எதுவுமே கிடையாது. சகோதரன் அறிமுகப்படுத்தினது போல அது கொஞ்சம் கண்ணாப்பின்னான் இருக்கும், அதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், கான்ட்ரடிக்ட் இருக்கும். ஆனால் அது கான்ட்ரவர்ஷியல் கான்ட்ரடிக்ட்னு சொல்ல முடியாது, கிளியராக இருக்கும், பிப்ளிக்கலாக இருக்கும். வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை குறித்து இப்போ கர்த்தர் எனக்கு அந்த பத்திரிகை ஊழியத்தை 1969 வருஷம் கொடுத்தார். 1964 நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியில் ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவாங்க, ஆர்மி ஃபோர்ஸ்ட் மெடிக்கல் கோர், அந்த இந்திய ராணுவத்துக்கு முழு இந்தியாவுக்கும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ், அதில் தான் நான் டாக்டருக்கு படிக்க கர்த்தர் எனக்கு கருவி செய்தார். 1964 வருஷம் மிலிட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கி வெளியே வந்து மறுபடியும் நீதி படிக்க வேண்டியதை தொடர்ந்து நான் படித்து கர்த்தருடைய திருப்பியும் டாக்டராக பண்ணிக்கூறிங்க. அங்கே எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணால் மிலிட்டரியிலேருந்து 10 வருஷம் 15 வருஷம் சேவை செஞ்சாங்க. அதனால அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நீ மிலிட்டரி விட்டு நீ போகணும் அப்படின்னு.
இந்த பேஸ்ல உங்க அப்பா அம்மா அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. மிலிட்டரி வாழ்க்கை எனக்கு இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பாவம் கரைபுரண்டு ஓடுகின்ற ஒரு இடமா இருந்தது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அவுட்லெட் இல்லாமல் வாழ்க்கை அங்கே இருந்ததுனால தான் நிறைய விதமான பாவங்கள் இதெல்லாம் அங்கே தான் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பித்தது. அப்போ இது இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது விடுபடணும் என்கிற அந்த எண்ணத்தில் தான் எப்படியாவது மில்ட்டிலிருந்து வெளியே வரணும், அது இல்லாமல் எனக்கு ஹோம் சிக்கம் வந்தது. அப்பவே கர்த்தருடைய பெரிய கருவினால எனக்கு ப்ராப்பர் சேனல்லாம் எனக்கு டிஸ்சார்ஜ் கிடைச்சது, எக்ஸரேஸ் நான் ஆகிட்டேன். அதுக்கப்புறமேல நான் மீதி உள்ள பாகத்தை படிக்கேன். எனக்கு எக்ஸரிஸ்மெண்ட் பேஸில் எனக்கு ப்ரையாரிட்டி கிடைச்சது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல ரூரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் லீவ் வேகன்சியில் வேலை செய்தேன். அதுக்கப்புறமேல சேலத்தில் பக்கத்தில் டேனிஷ் பெட் நண்பர்கள் சுசேஷ ஜபக்குழு கேள்விப்பட்டிருப்பீங்க, FMBB அவங்களுடைய மாநில முகாம் நடத்தப்படுகிற இடம். டாக்டர் சாம் கம்ப்ளேசன், பிரதர் பிஎஸ்எம்எல், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தேன். ஒரு பெத்தல் ஃபெலோஷிப்னு அதுக்கு பேர். எவ்வரி 800 அநாத பிள்ளைகளை வளர்த்துக்கின்ற இடம். அதில் தான் முதல்ல போய் டாக்டராக போய் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் மனம் திரும்புதல் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், கிருபியாக கொடுத்தார். அது வரைக்கும் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெறாதபடி, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதபடி இஷ்டம் போல வாழ்ந்தவன். அங்கு கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை செய்து மனம் திரும்புதல எனக்கு கற்றுக் கொடுத்தார். புது மனிதனாக மனம் திரும்புதல பெற்றுக்கொண்டேன் நான். அதெல்லாம் போன தடவை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதனால முழு விவரத்தையும் நான் சொல்லாதபடி சுருக்கமாக புதுசாக வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆகவே பானகன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்ச உடனே பெத்தல் ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்களே சேர்ந்து ஆரம்பத்திலே நீங்கள் பைபிள் காலேஜ் போகிறது உங்களுக்கு நல்லது, கர்த்தர் உங்களை நல்ல கிருபையாக வல்லமையாக உபயோகப்படுத்துவார். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஊழியக்காரனதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க நேரமே கிடைக்காது, இப்போவே நீங்கள் போயிட்டு படிச்சிருது நல்லதுன்னு சொல்லி அவங்களுடைய வேங்கிலேயே என்னை ஏற்றுக்கொண்டு அவங்களே பங்காரப்பட்டேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பெங்களூருக்கும் ஜோலப்பட்டு மெட்ராஸுக்கும் மத்தியில் இருக்குது. அது அங்கே சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜ்னு ஒரு காலேஜ், அந்த தியாலஜி செமினரியில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த காலத்தில் எனக்கு டீச்சராக இருந்து டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள். இப்படி கர்த்தர்களுடைய கிருபினால வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர ஆரம்பித்தது. அந்த இடத்துல டாக்டர் அத்தியாலி, டாக்டர் கட்டபுரம், இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் அங்கு அந்த பாடம் சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள நான் நிலைச்சிருக்க முடியுது. ஒரு எமோஷனல் ஸ்பிரிட்ல போயிருந்தேன்னா என்னைக்கோ சோடா கேஸ் மாதிரி சத்தம் வந்திருக்கும், காத்து போயிருக்கும், அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். ஸோ அஸ்திபாரம் வசனத்தின் அடிப்படையில். அதனால தான் இப்போ 75 வயசை கர்த்தருடைய கிருபினால என்னுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. அதுவரையில் கர்த்தர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி என்னை கிருபியாக வழி நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறமேல திரும்பவும் வந்து பெத்தேலில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த சமயத்தில் முழு வேதாகம கல்லூரியும் படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்னுடைய ஊழியத்துக்கு ஃபண்டமெண்டல் பைபிள் நாலேஜ் அது போதும் என்று சொல்லி அந்த காலத்தில் குறுகிய வேதாகம் படிப்பு இருந்தது, ஒரு ஷார்ட் கோர்ஸ். அதை மாத்திரம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சொந்தமாக 2 கிளினிக் வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு விபிஎஸ் டைரக்டராக தான் ஊழியத்தில் என்னை முதலாவது அறிமுகப்படுத்தினாங்க, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் டைரக்டர். அந்த சமயத்தில் தான் சிறு பிள்ளைகளுக்கு நிறைய பாடல்களை நானே உண்டாக்கி நானே ராகம் அமைத்து அதுக்கு ஆக்ஷன் எல்லாம் பண்ணி இப்படி அந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கிட்டேன்.
அதுக்கப்புறம் யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலியமா பிரதர் விக்டர் மனோகரம் அவர்களோடு கூட கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் ஊழியத்தையும் நான் சேர்ந்து செய்தேன். ஆஸ்பத்திரியும் நிறுத்தலை, அதோடைய இந்த ஊழியர்களை செய்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரேடியோவில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நற்செய்தி என்று அந்த நற்செய்தி ஒலிபரப்புன்னு ஃபீபா ஸ்டேஷன்ல இருந்து ஒலிபரப்பிட்டு இருந்தாங்க. ரெவரண்ட் ஆப்பிள் பி என்றவர் அந்த நற்செய்தி என்ற அந்த ஒலிபரப்பை நடத்திட்டு இருந்தார். அதுல கர்த்தருடைய வசனத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்ட் என்று சொல்லி ஸ்ரீலங்காவிலிருந்து உலகம் அனைத்துக்கும் பல பாஷைகளில் பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தாங்க. டாக்டர் சாம் கம்லிசன், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் இவங்களோட என்னையும் இணைச்சு பைபிள் ஸ்டடி நடத்த நான் அழைப்பு அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் அந்த ரேடியோவில், அந்த காலத்தில் டிவிலாம் கிடையாது, அந்த ரேடியோ வானொலியில் பைபிள் ஸ்டடி நடத்த தொடங்கினதுக்கு பிறகுதான் உலகமெல்லாம் என்னுடைய செய்தியை ஜனங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி ரேடியோவில் என்னுடைய பைபிள் ஸ்டடியை கேட்டவங்கெல்லாம் இவரையே நம்ம கன்வென்ஷன் கூப்பிட்டா என்ன என்று சொல்லி அவங்க தங்களுடைய சபையின் கன்வென்ஷனில் கூப்பிடுறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்படிதான் என் வாழ்க்கையில் முதோ முதோ கன்வென்ஷன் பிரசங்கியாக கன்னியாகுமரி மாவட்டம், காரியாவிள என்று சொல்லப்படுகிற இடத்துல சிஎஸ்சி சர்ச்சில் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக அறிமுகப்படுத்தப்பட்டேன். அந்த கன்வென்ஷனில் நிறைய ஆயர்கள், ரெவரண்ட்மார், சர்ச் ஆயர்கள் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்கவுங்க சபைக்கு கன்வென்ஷனுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து தேதியும் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கும் எனக்கு இருந்ததுனால மாதத்துக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு தேதி கொடுப்பேன், 4 நாள், 12 மாதம் 12 கன்வென்ஷன். இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் கர்த்தரினை கிருபியாக உபயோகப்படுத்தினார். அதுக்கப்புறம் கேரளா மாநிலம், காஷ்மீர், உதம்பூர் வரைக்கும் எல்லா மாநிலத்திலையும் கர்த்தர் உபயோகித்து உலக நாடுகளிலையும் 162 தேசங்களில், ரஷ்யாவை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் கர்த்தர் உபயோகித்து மறுபடியுமாய் உங்கள் மத்தியிலையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய பெரிய கிருபைக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை தான் என்னை மட்டுமாய் வழி நடத்துகிறது. எனக்கு மனைவி உண்டு, 2 பிள்ளைகள், மூத்த மகன் டாக்டர் சாமுவேல் சேலை ஏற்காடு, அங்கே அவர் டாக்டராக பணிபுரிகிறார். மருமகளும் டாக்டர், அவங்க டேனிஷ்பேட்டை பெத்தேல் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செஞ்ச இடத்துலையே அவங்களுக்கும் அங்கே டாக்டர் வேலை கிடைச்சதுனால அவங்க அங்கே டாக்டர் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அடுத்தது மகள் ஷீபா, அவங்களுடைய கணவனர் டாக்டர் பிரபு சிங். இவங்க 2 பேரும் இங்கே உங்களுக்கு அறிமுகமாயிருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆஸ்பிரி தியாலஜி செமினரியில் தான் அமெரிக்காவில் அவங்க படித்து இன்னைக்கு பெங்களூரில் சயாஸ் என்று சொல்லி இன்டர்நேஷ்னல் தியாலஜி செமினரியில் ஹெச்ஓடியாக இருந்து டீச்சிங்கும் செய்துட்டு ப்ரீச்சிங்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாக கர்த்தர் மருமகனையும் இந்த ஊழியத்தில் உபயோகப்படுத்தி மகளையும் இந்த ஊழியத்தில் உபயோகப்படுத்தினார். இப்படியாக இந்த திட்டமிட்ட குடும்பம், நாங்கள் 2 பேர், எங்களுக்கு 2 பேர், 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு மகனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர் எனக்கு 2 பேரப்பிள்ளைகள். அதே மாதிரி டாக்டர் பிரபு சிங் அவங்க இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய காரணம். ஆகவே உங்களுக்கு ஏன் எப்படி சொல்கிறேன்னாக்கா, ஊழியக்காரன் எப்பவுமே திறந்த புஸ்தகமாக இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தவறான அபிப்பிராயம் நிறைய பேருக்கும் இல்லையா? சகோதரன் சொன்ன மாதிரி இவர் பெந்தேகோஸ்தைக்கு எதிரி, பெந்தேகோஸ்துக்கு எதிரி இல்லை, பரிசுத்தாவிக்கு எதிரி இல்லை, அந்நிய பாஷைக்கு எதிரி. அவ்வளோதான், பெந்தேக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு அந்நிய பாஷை அடையாளம் என்பது வேதத்தில் இல்லை, அது வரமாக கொடுக்கப்பட்டது. வரம் வேற, அடையாளம் வேற.
ஸோ இதில் தான் வித்தியாசமான பான்மையினால அவங்கெல்லாம் சேர்ந்து பரிசுத்தாவிக்கே இவர் விரோதமானவர் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு இப்போ சதம் சொன்ன மாதிரி பெந்தகோஸ்து மாத்திரமில்லை, என்னுடைய பத்திரிக்கை ஊழியம் 69வது வருஷம் ஜாமக்காரன் என்கிற பெயர் அதை ஆண்டவர் கொடுத்தது. அது வரைக்கும் நியூஸ் லெட்டர்ன்ற பேரில் தான் பத்திரிக்கை நடந்துட்டு இருந்தது. ஆனால் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த பேரை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பேரை கொடுங்கன்னு சொன்னபோது தான் இந்த ஜாமக்காரன் பேர், நான் தினசரி வேதத்தை வாசிக்கிற சமயத்தில் அன்றைய வேத பகுதியில் காணப்பட்ட அந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் காணப்பட்ட அந்த வார்த்தை. அப்போ இதுதான் பத்திரிகைக்கு பேராக இருக்க வேணும். அப்படி பேராக வச்சு உடனே டெல்லிக்கு ரிஜிஸ்டருக்கு நான் அனுப்பிட்டேன். அனுப்பினதுக்கப்புறம் மனைவிட்ட கேட்டேன், இந்த பகுதியில் இந்த பத்திரிகைக்கான பேர் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இதில் எது பத்திரிகைக்கு பேர் வைக்கலாம். திரும்ப திரும்ப ஜாமக்காரன்ற வார்த்தை வருது. இந்த ஜாமக்காரன்ற பேரை பத்திரிகைக்கு வச்சேன். நான் அப்போ என்னுடைய மனசு சொன்னாங்க, ஏதாவது ஃப்ளவர் ஒரு ஏதாவது பூக்களுடைய பேரோ மற்றது பேரோ பத்திரிகைக்கு வைப்பாங்க, இது ஏதோ திருடனுக்கு வச்ச பேர் வச்ச மாதிரி ஜாமக்காரன்ற பேர் வச்சா அது பத்திரிகைக்கு அந்த மாதிரி யாருமே வச்சதில்லையா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரும் வைக்காத பேர் தான் நமக்கு வேணும். ரெண்டாவது அந்த பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்றத உடனே பைபிளை திறந்து ஆராயப்பட்டேன். ஜாமக்காரன் வாட்ச் டவரில் இருந்து வெளியிலிருந்து வருகிற ஆபத்தை நாட்டு ஜனங்களுக்கு சொல்லணும். அந்த காலத்தில் தான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசமும் தேச சுத்தேலும் மதில்கள் இருக்கும், நடுவில் ஊர் இருக்கும். அப்போ அந்த டவரில் இருந்து கொண்டு மேலிருந்து கவனிப்போம். அப்போ சத்துருக்கள் வருகிறத, எதிரிகள் வருகிறத நாட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கணும். மேலிருந்து பார்க்கும்போது எதிரிகளை மாத்திரம் இல்லை, உள்ளூரில் நடக்கிற அக்கிரமத்தையும் மேலிருந்தே கவனிக்க முடியும். அப்படி உள்ள நடக்கிற அக்கிரமத்தையும் ஜாமக்காரன் பார்த்து பாருங்க உள்ளே ஒரு திருடர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி உள்ள நடக்கிற சில ஊழல்களையும் பிரச்சனைகளையும் நான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இதுதான் ஜாமக்காரனுடைய வேலை அப்படின்றது தெரிந்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் அந்த பேரை கொடுத்தும் போதே ஏதோ வம்பல மாட்டி விடுறாருன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால வேற வழி இல்லை, அந்த பேரை சுமந்து கொண்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் செய்திகளும் பிரசங்கங்களும் இதெல்லாம் போயிட்டே இருந்தது. கேள்வி பதில் பகுதி என்று ஒன்று ஆரம்பிக்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு ஊழியக்காரனை பற்றியும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க, பிஷப்மார் பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, என்னுடைய பத்திரிகை பெத்தவர் சபைக்கார் வாங்குறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வாங்குறாங்க, யெகோவா சாட்சிகள் வாங்குறாங்க, இன்னும் மற்ற அசம்பிளிஸ் ஆஃப் காடு ஐபிசி இப்படிப்பட்ட இன்னும் மற்ற எல்லா சபை பிரதரன் சர்ச் பேப்டிஸ்ட் சர்ச் ஸ்டிக் டு பேப்டிஸ்ட் இப்படி விதத்தமான சபைகள் எல்லாரும் என் பத்திரிக்கையை வாங்குறதுனால இந்த இருமலுக்கு தண்ணி குடிக்க முடியாது. இது வழக்கமாக வருகிற இருமல், இது தொடர்ந்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற பாருங்க, அதனால வருகிறது. அப்போது இந்த மாதிரி இவங்க எல்லாரும் அவங்கவுங்க சபையை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க, அவங்கவுங்க அந்த சபையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றிலாம் கேட்பாங்க, எங்கள் சபையில் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்குது, இப்போ இது வந்து சரியான உபதேசம் தானா, சனிக்கிழமை தான் ஆராதிக்கணுமா, பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அது சனிக்கிழமை தானே ஓய்வு நாள் சொல்லுது, ஏன் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்த உடனே செவன்த் டேக்காரர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி அதே மாதிரி தான் எந்த ஒரு சபைக்காரங்களுக்கும் அந்நிய பாஷை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. நம்ம சபை நான் அங்கமாக வச்சிருக்கிற என்னுடைய சபைக்குள்ளேயே நடக்கிற ஊழலை நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எங்கள் பிஷப்புக்கு ஏன் மேலே கோபம் வந்துருச்சு. இப்படி நிறைய எந்தெந்த கேரளாவில் ஆந்திராவில் 22 டயசிஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே அவங்க அவங்களுடைய கேள்வி கேட்க அவங்களுக்கு நான் பதில் சொல்ல போய் எல்லாருக்குமே சத்ருவாக மாறிவிட்டேன்.
இப்போ முதல் பிரச்சனையே எழுப்படுது. ஒரு குழந்தைக்கு 2000 ரூபாய் வாங்கி இளம் பங்காளர் திட்டம்னு தொடங்கினார். என்னுடைய நண்பர் தான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். ஆனா இந்த திட்டத்தை தொடங்கினது 2000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பிள்ளைக்கு 25 வருஷம் ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். தன் கட்டுற அந்த கல்லூரியினுடைய பணத்துக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஆனா இதை கர்த்தர் மேல பழிய போட்டு கர்த்தர் சொன்னார்னு சொன்னதுனால எல்லாரும் கேட்டாங்க, 2000 ரூபாய் கட்டாத பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவா? இது ஜெபத்தை விலைக்கு விற்கிற மாதிரி இல்ல இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே எப்பவுமே என்னுடைய ஒழுங்கு வேதத்துல ஆண்டவர் சொல்ல, சபையில ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா தனியா உட்காந்து பேசு, இல்ல அவன் அதை சரிபட்டு சரி வரலன்னா 4 பேர் சபையில இருக்கிறவங்க அந்த 4 பேரும் நல்ல யோகிய உள்ளவங்களா இருக்கணும், அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது, அவங்களும் 4 பேர் போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசணும். அப்படி பேசி அதுக்கும் அவன் சரிபட்டு வரல அப்படின்னா அவனை பகிரங்கப்படுத்து அப்படின்னு இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு. இதே விஷயத்த தெசலோனிக்கருக்கு எழுதுன நிருபத்துல திருச்சபைக்கு, அந்த தெசலோனி திருச்சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, இதே கருத்து டிபிக்கல் அப்படியே இயேசு சொன்ன மாதிரியே சொல்றாரு, சபையில யாராவது தப்பு பண்ணிட்டான் தனியா போய் சொல்லு, அவன் கேட்கல அப்படின்னாக்கா 4 பேரை கூட்டிட்டு போய் அவனோட உட்காந்து பேசு. அதுக்கும் அவன் சரிபட்டு வரலன்னா இயேசு சொன்ன மாதிரி சொல்ல. இதுதான் கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்ன உபதேசத்துக்கும் கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு சொல்ற உபதேசத்துக்கும் உள்ள வித்தியாசம். உயிரோடு இருக்கும்போது பரிசுத்தாவிய கேளுங்க, ஏன்னா பரிசுத்தாவிய அருளப்படல, அதனால மகன் பாம்பை கேட்டான், மீன் கேட்டா பாம்பு கொடுப்பானா? அது பிதாவும் நீங்க பரிசுத்தாவிய கேட்டா பரிசுத்தாவி தான் கொடுப்பாருன்னு, ஏன்னா பரிசுத்தாவியானவர் அருளப்படாத காலத்துல கேட்கும்படியாக இயேசு சொன்னார். ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெடுத்ததுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டாச்சு. அருளப்பட்டதுக்கு அப்புறமேல அவரை கேட்க கூடாது, கூப்பிட கூடாது அப்படின்ற அந்த உபதேசம் மாற ஆரம்பித்தது. அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அப்போ கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது சொன்ன உபதேசத்துல பகிரங்கப்படுத்திட்டார். சபைக்குள்ள தப்பு நடந்ததுனாக்கா அதை நீ ஓபனா எல்லாத்தையும் சொல்லிடுன்ட்டார். ஆனா மரித்ததுக்கு அப்புறம், உயிர்த்தெடுத்ததுக்கு அப்புறம் உபதேசம் எப்படி மாறுது பாருங்க. கிறிஸ்துவனுடைய ரத்தம் அன்பினால அந்த மாதிரி தப்பு பண்ணவே திருப்பியும் திருந்தவே இல்லை அப்படின்னாக்கா அவன் உனக்கு அந்நியனாக இருப்பானாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆனாலும் அவனை வெறுக்காதீர். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆனாலும் நீ அவனை வெறுக்காதீர். அவனை வெறுத்துறாத, அவன் வரலாம் போலாம், அவனை வெறுக்காத. இதுதான் கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் சொல்லப்படுகிற வித்தியாசமான ஒரு ஆலோசனை இது. அப்ப அந்த மாதிரி உள்ள முறையில தான் நான் என்ன இந்த காரியத்தை எது செஞ்சாலும் முதலாவது அவங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அண்ணன் இருந்து உடனே நான் ஜீசஸ் காஸ்கோ தினகருக்கு எதிரி அப்படின்னு பிராண்ட் உண்டாக்கிட்டு அவங்கள நேசிச்சவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு அனுப்பின காணிக்கெல்லாம் டக்கு டக்கு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவரை அவரை நேசிச்சாங்க. அவர் மூலயமா நிறைய பேர் தொடப்பட்டவங்க உண்டு, ஆயிரக்கணக்கான பேர். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப என் மேல கோபம் வந்துருச்சு, பேர்பட்ட தேவ மனுஷனை இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு, ஓப்பனா இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. இப்ப என்ன நேசிக்கிற உங்களை சிலர் என்னை பத்தி யாராவது கொஞ்சம் தவறா பேசினா உங்களுக்கு நிச்சயமா கோபம் வரும். நான் அவரை நல்லா நேசிக்கிறேன், அவரை பத்தி நீங்க இப்படி சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு வரும் இல்லையா? அதே மாதிரிதான் அவங்களுக்கும் கோபம் வந்துச்சு, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா அது நியாயமான கோபமான்றத யோசிக்கல, அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் பத்திரிகையில எழுத ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் என்ன வெறுக்க ஆரம்பித்தார்கள், நிறைய பிஷப்மார் வெறுக்க ஆரம்பித்தார்கள், நிறைய ஊழியர்களுக்கு தடைகள் வர ஆரம்பித்தது. அது மாதிரி ஆண்டவர் ஒரு கதவை அடைந்தால் மற்றொரு கதவை திறக்கிறார். அதே மாதிரி தொடர்ந்து இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஊழியங்கள் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்குது. திருச்சபைகளிலே நான் ஊழியத்தை செய்கிறது காரணமே திருச்சபை இன்னைக்கெல்லாம் ஒரு எமோஷனல் ஸ்பிரிட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆகவே அவங்கள எப்படியாவது வசனத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். இதுதான் பேக் டு த பைபிளுடைய
அவங்களுடைய தீம் இதுதான், அவங்களுடைய கொள்கை இதுதான், வேதாகமத்துக்கு திருப்புகள். அதுக்காக தான் அவங்க ப்ரீச்சிங் பண்றதில்ல, ரேடியோவில் டீச்சிங் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இடத்துல ப்ரீச்சிங் இருக்குது, டீச்சிங் இல்லாததுனால தான் யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பிடுறோம். அவங்க சொல்றது வசனத்தின் அடிப்படையிலான அவங்க யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. இதனோ பரலோகம் போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்றத பார்த்தாக்கா அவன் சொல்றது டூப்புன்னு நல்லா தெரியும். அப்போ யோவான் 3:13 வசனத்துல வானத்திலிருந்து இறங்கினவரும் வானத்துக்கு ஏறினவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. அப்ப இப்படியெல்லாம் நிறைய பேர் டூப் அடிச்சு, நான் தினமும் பரலோகத்துல அதை பார்த்தேன், நரகத்துக்கு கூட்டிட்டு போய் கர்த்தர் என்ன காமிச்சாரு. அவர் ஒருத்தர் ஏஞ்சல் டிவிக்காரர் சொல்றாரு, அங்க பரிசுத்த ஆவியானவர் எந்திரிச்சு போனாரு, நான் தான் அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்தேன், அவரே ஆவியா இருக்கிறாரு, அவர் எந்த சட்டை போட்டாருன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி பயங்கரமா பப்ளிக்கு எத்தனை பேர் பாக்குறாங்க, புரஜாதி பாக்குறாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நான் தயாரிக்கிற ஏஞ்சல் டிவியினுடைய புரோகிராமே ஒரு நாள் அந்த கேசட்டா என்கிட்ட கொண்டு வந்து காமின் பிதா என்கிட்ட சொன்னாரு. உடனே நான் கொண்டு போய் காமிச்சேன். உடனே அவர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டைல்ல அவெல்லாம் எவ்வளவு தூரம் முன்னேற்றி வச்சிருக்கிறான், அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை, அதனால நல்ல குவாலிட்டியா நீ வெளியிடணும். அதுக்குள்ள நான் எனக்கு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இல்லையா, அதுக்கு நிறைய ஆட்கள நானே எழுப்பி தரேன், அவங்க மூலியமாவே கேளு, அவங்க கொடுப்பாங்க, நான் சொன்னேன்னு சொல்லு கொடுப்பாங்க. அப்போ அங்க இதுல அமெரிக்கா சினிமாவில் சினிமா துறையில இருக்கிறவங்கலாம் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் இருக்கிறாங்க, ஆனா நீ இன்னும் அந்த பழைய டைப்பே வச்சிருக்கிறிய அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு டிவிலேயே அதை சொன்னதை பார்த்த உடனே பிதா கூட அமெரிக்கா சினிமா பாக்குறாருன்றது அவர் மூலியமா தான் தெரிய ஆரம்பித்தது. ஸோ இப்படிலாம் சொல்லி ஜனங்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ நம்ம பைபிளை வச்சு கம்பேர் பண்ணி இது வசனத்தின்படி சரிதானா அப்படின்றத ஒத்து பார்க்க நம்ம தொடங்கிடணும். அதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட்டின் பேர். அதை கருத்து நமக்கு கிருபையா கேட்டா கொடுக்கிறாரு. அன்றே அவனும் வசனத்தை சொல்றான், இவனும் வசனத்தை சொல்றான், எது கரெக்டானது எங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியல. தேவன் அதுக்கு நமக்கு கொடுப்பார் அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவி பகுத்தறியும் அந்த கிருபை தேவன் நமக்கு கொடுத்துட்டாருனாக்கா சரியான ஊழியக்காரனையும் சரியான ஊழியங்களையும் நம்ம சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது நமக்கு கண்டிப்பா வேணும். ஸோ அந்த மாதிரி கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுனாலதான் ஊழியக்காரர்கள் யார் யார் உண்மையான ஊழியக்காரர்கள்ன்றத என்னால அது பகுத்தறிய முடிஞ்சது. அதை நான் ஓப்பனா வெளியே எழுத ஆரம்பிச்சேன். அப்படியாக கர்த்தர் எனக்கு பத்திரிக்கை ஊழியமாக ஊழியத்தின் மூலியமாய் கர்த்தர் எனக்கு கேட்காமலே நிறைய சத்துருக்களை எழுப்பி எனக்கு ஜபத்திலையும் நல்ல ஊக்கத்தையும் வைராக்கியத்தையும் அதன் மூலியமாக கொடுத்தாரு. அநேக இடங்களில எனக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அவரை பத்தி சொன்னேன், நீ சும்மா உயிரோட போக முடியாது, கை காலோட போக முடியாது, இப்படிலாம் திருட்டன் வந்தது. ஆனா கர்த்தர் நகரத்தை காவலாகி காவல் காக்கனுடைய பிரயாசம் இருந்தா, அதனால எத்தனை பேர் காவல் காத்தாலும் சரி, இந்திரா காந்திய காவல் காக்க வேற இருந்தவன் தான் இந்திரா காந்திய சுட்டுதல் தான். இப்ப மனுஷனுடைய காவல் எங்க? அதனால எவ்வளவு போலீஸ் எல்லாம் எங்ககிட்ட கமிஷனர் எல்லாம் எங்ககிட்ட கேட்டாங்க நிறைய இந்த மாதிரி திருட்டன் வருது, உங்களுக்கு 24 hours காவல் வேணுமா அல்லது பகல் நேரம் மாத்திரம் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? நான் சொன்னேன், எந்த பாதுகாப்பும் எனக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தேவையே இல்லை. எத்தனையோ மாசத்துக்கு ஒரு தடவை காட்டுகளுக்கு போய் ஒரு வாரம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆதிவாசிகளுக்கு மத்தியில் நடத்துறோம். எத்தனை மிருகங்கள், எத்தனை பாம்புகள், ஒரு இடத்துல காலு வச்சா 4-5 பாம்பு இப்படி அப்படி போகும். இதெல்லாம் ஒருத்தரை கூட அந்த பாம்பு தீண்டினதே கிடையாது. மிருகங்களுடைய வாயும் பாம்புகளுடைய வாயும் கட்டின தேவன் என்ன பாதுகாக்கணும்னு அவருக்கு விருப்பமா இருந்தா மக்களுடைய கரத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பார், ஊழியக்காரருடைய கையிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பார். ஆகவே எந்த மனுஷனுடைய பாதுகாப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு எழுதி கொடுங்க, எந்த ப்ரொடெக்ஷனும் எனக்கு வேணாம் அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்தேன் என்னுடைய சேலம் போலீஸுக்கு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்படி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில என்னுடைய ஊழியர்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கிறார்.
தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை தாங்குறவங்க இந்த சிக்காகோலையும் மலையாளிகளும் தமிழர்களும் நிறைய பேர் இடியட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஒரு குறையும் இல்லாம என்னுடைய ஊழியம் ரொம்ப சிறப்பா நடக்குது. வெளிநாடுகளுக்கு வர்றேன், ஊழியம் சேர பணப்பிரிவு நடத்துறதுக்கோ பணம் சேர்க்கறதுக்கோ நான் வரல. ஏன்னா எனக்கு பணத்தினுடைய தேவை எனக்கு இல்லை. எனக்கு ஸ்தாபனங்கள் கிடையாது, எனக்கு சொந்தமா சபை கிடையாது. நான் செய்யற ஒரே பண செலவு ஊழியம் என்னுடைய பத்திரிக்கை ஊழியம் தான். அந்த பத்திரிக்கைக்கு கூட நிறைய இந்தியன்ஸ் தாராளமா பணம் அனுப்புறாங்க, கடனே இல்லாம நடத்திட்டு இருக்கிற பத்திரிக்கை. அதனால மலையாளத்திலையும் தமிழ்லையும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த பத்திரிக்கை வெளியே போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எனக்கு பணம் அனுப்புறாங்க, அது எனக்கு போதுமானதாக இருக்குது. பிள்ளைகள் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய மனைவிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பென்ஷன் கிடைக்குது. ஆகவே எனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் இல்லை. என் பாக்கெட்ல இருந்து என்னுடைய ஊழியத்துக்கோ என்னுடைய மேகசினுக்கோ நான் ஒரு பணமும் செலவு பண்றதே இல்லை. நிறைய பேர் என்னுடைய பத்திரிகையை வாங்கி பிரயோஜனப்பட்டவங்க நான் கேட்காமலேயே அவங்களே நிறைய பேர் அனுப்புறாங்க. அதனால என்னுடைய பத்திரிகை தொடர்ந்து கடன் இல்லாம இதுவரைக்கும் கிருபியா நடத்திக்கிட்டே வரேன். ஆகவே எந்த நாட்டுக்கும் பண கலெக்ஷனுக்காக நான் போகலை. இந்த நாட்டிலையும் வந்தது சுவிசேஷம் அறிவித்ததுக்காக அல்ல. நான் பத்திரிகையில் எழுதுன மாதிரி சுவிசேஷம் அறிந்தவர்களுக்கு இயேசு சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகம் எல்லாவற்றுக்கும் போய் அறிவிக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையை தான் வெளிநாடுகளிலே நான் செய்யறேன். வெளிநாட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கல, அவங்கள சுவிசேஷம் அறிந்தவர்கள். இப்ப மனம் திரும்புதலை நாடுபடியிலே கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா பேர் கிறிஸ்தவங்களா வாழ்றது பட்டவத்துக்கு கொண்டு போகவே முடியாது. மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்கணும். திருச்சபையில ஒருத்தர் மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அவன் மனம் திரும்பி இருக்கணும். முதல் திருச்சபை ஆண்டவர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போ மெம்பர்ஷிப் எப்படிப்பட்டவங்களுக்கு மெம்பர்ஷிப், ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாதான் திருவிருந்து எடுக்கலாம், அவதான் சபையில மெம்பரா இருக்க முடியும். வெளிநாட்டுகளுக்கு நான் போறேன். வருஷத்துக்கு 1 மாசம் இல்லை 1.5 மாசம் தான் வெளிநாடு, மற்ற 11 மாசங்களும் இந்தியாவில தான் என்னுடைய ஊழியமே, என்னுடைய அழைப்பும் என்னுடைய காரணம் என்னுடைய இந்தியா தேசத்தை ஆண்டவர் சந்திக்கணும், ஆதிவாசிகளுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கணும், இதுதான் என்னுடைய உள்ளத்துல. மற்றொன்னு திருச்சபைய வசனத்துக்கு நேராக நடத்தும். இந்த ரெண்டு ஊழியத்தையும் செய்து பத்திரிக்கை ஊழியமாக என்னை நம்பி என்னை ரட்சிக்கப்பட்டு என்னிடத்துல என்னுடைய வாசகர்களாக இருக்கிற அவங்களுக்காக தான் இந்த பத்திரிகை நடத்துறேன். இது பப்ளிக் மேகசின் அல்ல, சந்தா வாங்குற மேகசின் அல்ல, விலைக்கு விற்கிற மேகசினும் அல்ல, என்னை வாசிக்கிறவங்களுக்காக இது நடத்தப்படுகிறது. இப்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நாம் இன்றைய தலைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க, வேர் இஸ் காட், கடவுள் எங்கே இருக்கிறார். கல்லிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துருவிலும் இருக்கிறார், இப்படிலாம் புறஜாதிகள் சொல்லுகிறாங்க இல்லையா. இப்போ நாம ஆவிக்குரியவர்களாக நாம இதை பற்றி சிந்திப்பதற்கு வசனத்தின் அடிப்படையில் சிந்திப்பதற்காக இந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற எங்களோடு நீர் பேச வேண்டும். பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கிற இந்த மக்கள் தேவரே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து யாரும் வெறுங்கையாக போகாதபடி ஒரு ஆசீர்வாதத்தோடு செல்ல ஒவ்வொருவருக்கும் இருக்கிறவை அளிக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். யார் யார் என்னென்ன பாரத்தோடு இங்கு வந்தாங்களோ அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து அவர்களை விடுதலை பண்ணும். சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை பண்ணும். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவங்க இந்த கலாச்சாரத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்னமாக முடியுமோ என்று பயந்து பயந்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்கள் அவருடைய பாரத்தை நீர் அறிவீர். அன்றுவரே அந்த பாரம் உமக்கும் உண்டு. இங்கு இருக்கிற இந்த நாட்டில் வளருகிற எங்களுடைய பிள்ளைகள் அவங்களை பற்றி யாரும் குற்றம் சொல்லாதபடி சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கவர் உதவி செய்ய மாட்டவரே. இந்த கிருபை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்துக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். அப்போ கடவுள் எங்க இருக்கிறார் என்பதை விட முதலாவது கர்த்தர் யார், கடவுள் யார் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். முதல்ல மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மனுஷன் யார்? இப்ப வேதத்துல ஆதியாகம புஸ்தகம் 1:26 ஆண்டவர் திடீர்னு அவருடைய உள்ளத்தில் ஒரு யோசனை தொடங்கி அவரே சொல்லிட்டார், நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை குழைச்சி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மைய மனுஷனாக்க ஏற்பாடு பண்ணார். அப்ப அதுல அவர் சொன்ன வார்த்தை என்ன, நம்மை போல ஒருவனை, புளூரல்ல சொல்றார், என்னை போல ஒருவனை சொல்லல. இந்த இடத்துலதான் நம்முடைய தேவன் திரியேகமாக இருக்கிறார். அந்த திரியேகம் ட்ரினிட்டின்ற வேர்டு பைபிள்ல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. திரியேகம் என்ற வார்த்தை பைபிள்ல ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய தேவன் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆதியாகமத்தினுடைய முதல் வார்த்தையே அந்த திரியேகத்தை தான் காமிக்குது. இந்த இடத்துல நம்மை போல, நாம், நாங்கள், நம்மை, இதெல்லாம் புளூரல் வேர்ட். அப்போ பன்மையில சொல்லப்படுகிறது. அப்ப நம்மை போலனா தேவன் ஆவியா இருக்கிறான்னு வசனம் சொல்லும்போது தேவனுக்கு எந்த சரீரம்? ஏன்னா நமக்கு கை, காலு, மூக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு அந்த மாதிரி தானே இருந்துக்கணும்? அப்படிதான் இருக்குது. இல்லைன்னா அதே மாதிரி ஷேப்ல நம்மளை கொண்டு வந்திருக்க மாட்டார். அவருக்கும் கண்கள் உண்டு. அதனாலதான் அவருக்கு பேரே காண்கிற தேவன். உன் வேதனையை பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடு இங்க வந்திருக்கிற? உன்னுடைய ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை, உன்னுடைய நாட்டுல நீ யாருக்காக பாரப்படுற, அதெல்லாம் காண்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றான் 129 கர்த்தாவே, நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை, என்னுடைய நடக்குதலை எல்லாவற்றையும் அறிகிறீர். இந்த உணர்வு ஒருத்தனுடைய உள்ளத்துல இருக்குமானா உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் அவன் பாவம் செய்ய மாட்டான், இருட்டில் பாவம் செய்ய மாட்டான், அப்பா அம்மாக்கு தெரியாம பாவம் செய்ய மாட்டான். கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவருக்கு கண்கள் உண்டு, அவர் காண்கிற தேவன், அவர் பேசுகிறார், அவருக்கு வாய் உண்டு, அவர் பேசுகிற தேவன், அவருக்கு காது உண்டு, நீ செய்யற ஜபத்தை எல்லாம் அவர் கேட்கிற தெய்வம், ஜபத்தை கேட்கும் தெய்வம் என்று அவருக்கு பேர் உண்டு. அதே மாதிரி அவர்கள் கை உண்டு. பைபிளை பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் அவருடைய வலது கை இதை செய்தது அப்படின்னு வசனத்தை பார்க்கிறோம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை இருக்குது. ஆகவே அவருக்கு கரம் உண்டு. நம்மை போல ரெண்டு கரம் உண்டு, நம்மை போல ரெண்டு கால்கள் உண்டு. ஐயோ இதோ புயல் அடிக்குது, பழகு படகும் முழுங்க முழுங்க போகுது, காப்பாற்றும் என்று சொல்லி சீஷர்கள் கத்தும் போது கடற்கரையிலிருந்து கர்த்தர் நடந்து வந்தார். இயேசு தண்ணீர் மேலே நடந்து வந்தார். பிரச்சனை எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கே வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றார். வேதனை எந்த இடத்துல அனுபவிக்கிறியோ அந்த இடத்திலே வந்து உன்னுடைய வேதனைகளை, துக்கங்களை அது சந்தோஷமாக மாற்ற அவர் நடந்து வருகிற தேவன். அவருக்கு கால்கள் உண்டு. மோசே ஒரு நாள் கர்த்தரத்துல கேட்டான், ஆண்டவே ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, உங்க நான் பார்க்கணும்னு ஆசை. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறபடினால உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ஆனா என்ன பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. அது ஒரு காரியம் செய்யறேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் ரிட்டர்ன் ஆகி திரும்பி போகும்போது என் முதுகு நீ பார்ப்ப, அவ்வளவுதான் உனக்கு, அது உனக்கு தெரிஞ்சா போதும். அப்போ முதுகுன்னு ஒண்ணு இருந்தா நெஞ்சின்னு ஒண்ணு இருக்குமே. ஆகவே கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்மை போல அவர் இருப்பார். அவ்வளவுதான், டோட்டலா சொல்லிட்டா அப்படிதான் சொல்ல முடியும். நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் கடவுள் இருப்பார். கருப்பா, சிகப்பா, மஞ்சளா, இதெல்லாம் நம்ம ஆராய முடியாது. ஆகவே நம்மை போலவே கர்த்தர் இருக்கிறார். அவரு உடனே என்ன செஞ்சாரு, இந்த மண்ணை குழைச்சி தான் கை இருக்கிற மாதிரியே கையை உண்டாக்கினார், மூக்கு இருக்கிற மாதிரியே மூக்கு உண்டாக்கினார், கண்ணை உண்டாக்கினார், தலையை உண்டாக்கினார், காலை உண்டாக்கினார். உண்டாக்குனதுக்கு அப்புறமேல அதன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே வசனம் சொல்லுது, அவன் ஜீவனும் ஆத்மாவும் உடையவனாக மாறிவிட்டான், ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான். இப்ப அந்த முழு மனிதனுடைய
சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணு சேர்ந்ததுதான் மனுஷன். ஆவி ஆத்மாவை நம்ம பார்க்க முடியாது, ஆனா சரீரத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம சரீரத்தை நாமளே பார்க்க முடியும். ஆவி வந்து எப்பவுமே ஆண்டவரோட உறவாடுகிறது. அது ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பற்றி உள்ள காரியம். ஆத்மா ஆவியான் சொல்றத செயல்படுத்துவதற்கு சிந்திக்கிற தன்மையும் இன்டலெக்சுவல் மைண்டும் உள்ளது ஆத்மா. இந்த ஆத்மா செய்ய சொல்றத இந்த சரீரம் செய்யணும். சில சமயத்தில் இந்த சரீரம் அதை சொல்ற மாதிரி கேட்கறது இல்லை, ஆனா இந்த சரீரம் அதுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. ஆவி ஆத்மா எப்படி சொல்லுதோ அதன்படி நடக்கணும். ஆகவே இந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு கையில கொடுத்திருக்கு, நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வந்து நிலையான ஒரு சரீரம் அல்ல. எந்த நேரத்திலையும் உயிர் போயிடுச்சுனாக்கா இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அப்போ வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் ஒருத்தன் செத்தா என்ன ஆகும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரசங்கனுடைய புஸ்தகம் 12:7 ஒருத்தன் மனுஷன் செத்தா சரீரம் மண்ணுக்கும் ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கும் போய் சேர்ந்துருது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த செத்து போன ஆவிய நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா பேரடைஸ்ல கொண்டு போய் வைக்கிறாரு, நீ மனம் திரும்பாம செத்து போனா பாதாளத்துல உன்னை கொண்டு போய் வைக்கிறார். இந்த ரெண்டும் பரலோகம் நரகம் அல்ல, நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பரலோகம் நரகம். அது வரைக்கும் இந்த ரெண்டு இடமும் செத்து போன ஆவிகளை தாபரிக்கிற ஒரு இடம். இதுல இருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நியாய தீர்ப்புல நமக்கு எங்க கிடைக்கும்ன்றத உறுதியா தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் 11 ஆகுது, இப்போ நானும் செத்து போயிட்டேன்னா பரலோகத்துல என் புருஷனை பார்க்க முடியுமா, என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உன் புருஷன் முதல்ல பரலோகம் தான் போனான்றது என்ன உறுதி, அவர் ரட்சிக்கப்பட்டாரா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாருங்க, மிஷினரி பணிக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாருங்க, நாமளே ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறோம். நான் கேட்ட கேள்வி என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு கேட்டேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒழுங்கா திருவிருந்து எடுக்கிறாங்க, ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒழுங்கா போறவங்களுக்கு தான் பேரு பைபிள் சன்மார்க்கன்னு பேர் வச்சிருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோபனுடைய புஸ்தகம் 9:22 நான் துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை அழிப்பேன். பிரசங்கனுடைய புஸ்தகம் 3:17 யோகனுடைய புஸ்தகம் 14 இசைக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:21 நீங்க பார்த்தா, நான் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நரகத்தில் பிடிச்சு தள்ளுவேன், அழிப்பேன், நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவேன். இப்படி எல்லாம் சொல்ற துன்மார்க்கனை அழிக்கிற நியாயம், சன்மார்க்கனையும் அழிக்கிற யார் சன்மார்க்கன், நல்ல நல்ல காரியங்களை செய்யறானே அவன் தான் சன்மார்க்கன். தப்பு தண்டா செய்யாதவன், நான் உண்டு என் மனைவி உண்டு, ஒழுங்கா சாச்சுக்கு போறோம், ஒழுங்கா காணிக்க கொடுக்கறோம், தசம்பாகம் கொடுக்கறோம், உபவாசம் எடுக்கிறோம், இதான் சன்மார்க்கன். இது கிரியைகள், கிரியைகளை வச்சு கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதே கிடையாது. நான் உண்மையானவன், நம்மளை விட முஸ்லீம் எத்தனையோ பேர் உண்மையானவங்க இருக்கிறாங்களே, பொய் பேசாதவங்க இருக்கிறாங்க, திருடாதவங்க இருக்கிறாங்க, இந்து மதத்திலயும் அப்படி இருக்கிறாங்க. கிரியைகளை மாத்திரமே கர்த்தர் கணக்கில் எடுத்திருந்தா இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் பரலோகம் வந்துடலாமே, முடியாது. கிரியைகள் மாத்திரமே கர்த்தர் கணக்கில் எடுக்கல, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. அதே மாதிரி கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. இது ரெண்டு பேரலா போகணும். சிலருக்கு விசுவாசம் இருக்கும், கிரியை இருக்காது. சிலருக்கு கிரியை உண்டு, விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது என்ன, வசனத்தின்படி நடக்கிறது. அவனா விசுவாசி, அவனா பிலிவர் சொல்லலாம். எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறானே அவனை தான் விசுவாசி என்று சொல்லலாம். அப்ப தெய்வத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் அவன நல்ல ஒரு பிலிவர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்ப அந்த பிலிவர் என்ற பெயர் மாத்திரம் போதாது, கிரியைகளிலும் நம்ம அதை காமிக்கணும், சாட்சியிலையும் நம்ம காமிக்கணும், செயலிலும் காமிக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
ஒன்னு இருந்து ஒன்னு இருக்கப்படாம இல்லாம இருந்ததுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததுன்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் புஷ்பராஜ் எப்படிங்க, அவர் நல்ல பிரீச்சருங்க, நல்ல ஜெபிக்கிறவர், ரொம்ப நல்ல ஒழுக்கமானவர். எதை வச்சு சொல்றேன், நான் இப்படி பிரசங்கம் பண்றதை வச்சு என்னுடைய பத்திரிகை வச்சு தான் சொல்றேன். என்னுடைய அந்தரங்கம் உங்க யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய மனைவிக்கு கூட என்னுடைய உள்ளத்துல நான் என்ன யோசிக்கிறேன்றது என் மனைவி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. மனிதன் பார்க்கிற விதத்தில் நான் பார்க்கிறதில்லை, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ மனுஷர்கள் சொல்லுகிற நீதிமான், மனுஷர்கள் சொல்லுகிற சன்மார்கன், கிரியைகளை வைத்து அவன் சன்மார்கன் சொல்றான் இந்த உலக ஜனங்கள். ஆனா ஆண்டவர் அவனுடைய இருதயம் வசனத்தின்படி ஜீவிக்காததுனாலே துன்மார்க்கனோடு அந்த சன்மார்க்கன் சொல்லப்படுகிற உலக மக்கள் சொல்லுகிற அந்த சன்மார்க்கனை நரகத்துல பிடிச்சு தள்ளார். இதுதான் அந்த வசனத்தினுடைய வியாக்கியானம். ஏன் சன்மார்க்கனை கர்த்தர் அழிக்கிற? அவன் நல்லவன் தானே, வசனத்தின்படி ஜீவிக்காதவர். எல்லா காரியத்துக்கும் வசனத்தின்படி நம்ம வாழ்றோமா? ஒரு கல்யாணம் செய்யறோம், வசனத்தின்படி நம்ம கல்யாணம் பண்றோம். வசனத்தின்படி எப்படி கல்யாணம் பண்றது? விசுவாசி அவிசுவாசியோட இணையக்கூடாது, அந்நிய நோகத்தில் நீங்கள் இணைக்கப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்து விசுவாசி ஒரு இந்து மகளையோ இந்து பொண்ணையோ இந்து பாப்பிளையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அந்நிய நோகத்தில் இணைக்கப்படுகிறது பேர். இதை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றது சேர்க்கறது எப்படின்னா, விசுவாசி விசுவாசியோடு இணைக்கப்படும். இதுதான் வசனத்தின்படி. அதனால்தான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கடவுளா பார்த்து ஒருத்தரை இணைக்கிறது இல்லை. சில எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும், உலக மனத்தில் தான் சொல்றாங்க, பைபிள் அப்படி சொல்றது கிடையாது. பெத்தவங்க பாக்குறாங்க கல்யாணம் பண்றாங்க, சிலர் அவனே பாத்துக்கிறான் கல்யாணம் நடக்குது, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார் அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் இணைக்கிறதே மனுஷன் பிரிக்க கூடாதுன்னா, வசனத்தின்படி இணைக்கிறவன் தான் கர்த்தர் இணைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வசனத்தையும் கடவுளையும் நம்ம பிரிக்கவே முடியாது. வார்த்தை தேவனானது, தேவன் வசனமானார் அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ வசனத்தின்படி யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்கள தான், அவங்களுடைய வாழ்க்கை தான் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அவங்க திருமணம் வசனத்தின்படி தன்னுடைய திருமண வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவங்க தான் கர்த்தர் சேர்க்கிறது. இவங்களை எந்த கோர்ட்டும் பிரிக்கக்கூடாது, எந்த ஜட்ஜும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் வந்து யூனிவர்சல் லா, எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்துகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க தான் சரியானவங்க. அப்போ செத்து போனவங்க கர்த்தருடைய கருத்துக்கு அந்த ஆவி ஆத்மா போயிடுது, கர்த்தர் அவங்கள ரெண்டு இடத்துக்கு போறார். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது என்ன, மனம் திரும்பினாங்களா புருஷன் சொன்னதுக்கு இவங்க இவ்வளவு கதையும் சொல்றாங்க. ஒழுங்கா போறாரு, ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறாரு. அதல்ல, மனம் திரும்புதல் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. அதுதான் மனம் திரும்புதலுடைய அர்த்தம். ஒன்னியவன் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம், இயேசு இல்லை, நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன். அப்ப சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லை. யாருக்கு இல்லை, எனக்கு பாவமே இல்லைன்றானே அவனுக்கு இயேசு இல்லை. ஒருவேளை நம்ம சரீரத்துல பாவம் செய்யல, ஆனா கற்பனையில நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்முடைய கண்களில பாவம் செஞ்சிருக்கோம், ஆபாசத்தை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சோ சிந்தனைகளே கரைப்பட்டு போகிறோம், சரீரத்துல கரைப்படல சிந்தனைகளிலே கரைப்படுகிறோம். இதெல்லாம் கழுவப்பட வேண்டும். இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் கழுவும். அப்ப அந்த கழுவணும் அப்படின்னாக்கா நீ அதை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். நான் பாவி, உம்முடைய பார்வையில நான் குற்றவாளி, நான் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறிக்கை செஞ்சா உடனே அவர் மன்னிக்கிறார. அதுக்கு என்ன உறுதி? 1 Yohan 1:9 நான் பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கு. சோ மன்னிச்சது உண்மையானா, நீ அறிக்கை செஞ்சது உண்மையானா, அவர் மன்னிச்சதும் உண்மை. எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? மன்னிக்கு பெற்ற உடனே உன் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரும். முன்னெல்லாம் பைபிள் வாசிக்கவே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது,
இப்போ நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும் போல தோணும். ஜெபிக்க முன்னாலெல்லாம் இஷ்டமே இருக்காது. இப்ப நீ ஒரு ட்ரெயினுக்கு நிக்கிற, பஸ்ஸுக்கு காத்திருக்கிற, கார்ல உட்காந்துருக்கிற, ஒரு சின்ன ஜபம் பண்ணணும் போல நமக்கு தோணும். அந்த ஆசை, ஜெபிக்கிற ஆசை நமக்கு வருதுன்னா அதுதான் மனம் திரும்புதலுடைய பெரிய மாற்றம். மற்ற இடத்துக்கெல்லாம் கெட் டுகெதருக்கெல்லாம் போவேன், ஆனா கூடி ஜெபிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து இருந்தா ஜெபிக்கிற கூட்டத்துல போய் நானும் போய் சேர்ந்து மற்றவங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். அந்த ஆசை உனக்குள்ள வரும். எப்ப வரும்? நீ சரியான மனம் திரும்புதல் உனக்கு இருந்து நீ பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றிருந்தா இந்த சேஞ்சஸ் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதோட இல்ல, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுது. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், அந்த பழைய தொடர்புகள் எல்லாம் போயிடும். இப்ப புது வாழ்க்கை, புது ஜீவியம், புதிய சந்தோஷம். இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுது. நீதிபதிகள் புஸ்தகம் 28:13 பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் லைஃப் இல்ல, வாழ்க்கை கிடையாது. ஆனா அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன், அறிக்கையிட்டவனுக்கு அல்ல, நான் பாவி இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னு ஓப்பனா நீ கன்ஃபஸ் பண்ணணும். அது பண்ணி அந்த பாவத்தை நிறுத்தி இருக்கணும். அப்படின்னா அவனுக்கு தேவனுடைய இறக்கம் அவனுக்கு வருது. பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லாயிடும். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும். தேவ இறக்கம் வந்தா உன்னுடைய ஜாபில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், உயர்வுகள் வரும். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த இறக்கம் வரணும். அந்த இறக்கத்துலதான் நம்ம வாழணும். அந்த கிருபை நம்முடைய ஜீவித்துக்குள்ள கடந்து வரணும். அதனாலதான் கிருபினாலதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருது. ஒருத்தர் பாடினா ரொம்ப அழகா பாடினாரு, கிருபையே கிருபையேன்னு சொல்லிட்டு. எப்பவுமே அந்த கிருபை மாத்திரம்தான். நான் துக்கப்படுகிற வேலையத்துல அந்த கிருபை என்னை எப்பளெல்லாம் தேர்ச்சிச்சு தெரியுமா? நான் வேதனைப்பட்ட நேரத்துல சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கூட என்ன புரிஞ்சிக்காம என்ன ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களே, அப்ப உங்களுடைய கிருபை என்னை தேய்ச்சினதுன்னு அந்த பாட்டுல வருது. அந்த பாட்டை நீங்க கத்துங்க, கிருபைய. அதனுடைய ஆர்மை எனக்கு சரியா தெரியல, நாளைக்கு தேர்ந்தா அந்த மரணம் வரைக்கும் நம்மளை வழி நடத்த முடியும். அந்த கிருபையில தான் நானும் வாழ்றேன், நீங்களும் வாழணும். அந்த கிருபைக்காக ஜெபப்படுங்க. ஆண்டவரே, தாவீது சொல்றானே, உங்களுடைய கிருபையை என்னை விட்டு எடுத்து போடாதே. அந்த கிருபை தான் என்னை ஆறுதல் படுத்துது. உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்னால் ஜீவிக்க முடியாது. அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சன்மார்க்க வாழ்க்கை அல்ல, நல்லவனா வாழுகிற வாழ்க்கை அல்ல, வசனத்தின்படி வாழ்கிறோமா அதை தான் கேட்கிறார். நீ மனம் திரும்பி நீ புதிய வாழ்க்கை தொடங்கினா வசனத்தின்படி நீ ஜீவிப்ப. அந்த மனம் திரும்புதல் அடைஞ்சவனுக்கு தான் வசனத்தின்படி வாழணுன்ற ஆசை அவனுக்குள்ள வரும். இப்படி கர்த்தர் நம்மிடத்துல சொல்கிறார். அப்ப நான் இந்த மாதிரி சொன்னேன், முதலாவது உன்னுடைய புருஷன் மனம் திரும்பினா இல்லையான்றதை நீங்க சரியாவே தெரிஞ்சுக்கல. நீங்களும் மனம் திரும்பி அவரும் மனம் திரும்பி இருந்தா பரலோகத்துல அல்ல. மனுஷனை ஐடென்டிஃபை பண்றது மூணு இடத்துலதான் செத்து போனவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது செத்து போன என் புருஷன், இது செத்து போன என்னுடைய முதல் மகன், செத்து போன என்னுடைய ரெண்டாவது மகன், செத்து போன எங்க அக்கா அப்படின்றத எந்த இடத்துல நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒண்ணு பாதாளம், பரதேசி, இந்த ரெண்டு இடத்துலயுமே செத்து போனவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆபிரகாம் ஆபிரகாம் மாதிரியே இருப்பார், ஈசாக்கு ஈசாக்கு மாதிரியே இருப்பார், லாசரு லாசரு மாதிரியே இருப்பார். நீயும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருந்தா அவங்களுடைய நீயும் ஒருத்தனா இருப்ப, அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். புருஷனும் மனையும் ஒரே மாதிரி ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒரே இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. உடனே என் மனைவி, இதுல என் புருஷன், ரெண்டு பேருமே நம்ம ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறோமே, என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய கிருபை, நம்ம பிள்ளைங்க வராம போயிட்டாங்களே அப்படின்னு அப்போ வேதனைப்படுவோம். இந்த பரதேசி பாதாளம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, இந்த பூமியிலேயே அது நடக்கும். அப்ப அந்த வருஷ அரசாட்சியில மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த அரசாட்சியில இருப்பாங்க. இப்ப அதுல உன் மகனும் ரட்சிக்கப்பட்டு நீயும் ரட்சிக்கப்பட்டிருந்தா அம்மாவும் இருப்பீங்க, மகனும் அங்க ஒருத்தனே தெரியும், இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய ரெண்டாவது மகன், இதோ மூத்த மகன், இதோ என்னுடைய மூத்த மகன்,
என்னுடைய புருஷன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது இடம். மூணாவது புதிய வானம் புதிய பூமி. இந்த இடத்துலையும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயாச்சுன்னா இயேசு சொல்றாரு, நாம் தேவதூதர்களை போல இருப்போம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம். அங்க வியாதி இல்லை, சஞ்சலம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, எப்பவுமே சந்தோஷம். பவுலும் அதே தான் சொல்றாரு, நம்ம மரித்ததுக்கு பிறகு நாம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நாம ஏஞ்சல்களை தூதர்களை போல நாம இருப்போம். அதுக்கப்புறம் எப்படி அது எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ஓபனாவே சொல்றாரு. அப்புறம் எப்படி இருப்போம் அது நமக்கு தெரியாதுன்றாரு. சும்மா இல்லாத கதையில உள்ள அவரு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அதை எழுதப்பட்டது பைபிள்ல இவ்வளவுதான், அதை வச்சுதான் அவரும் சொல்றாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணாது இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். பைபிள்ல எவ்வளவு எழுதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம சிந்திக்கணும். இதுக்கு மேல யோசிச்சோம்னா நம்ம விசுவாசமே நம்மளை விட்டு போயிடும். எழுதி அளவு மாத்திரமே நம்ம புரிந்து கொள்கிறது, ஏற்றுக்கொள்றது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அப்போ இதுதான் மரித்ததுக்கு பிறகு நடக்க போற விஷயம். சரி, இந்த சரீரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயற்கையாகவே நல்ல சந்தோஷம் கொடுத்திருக்கிறார், சிரிப்பை கொடுத்திருக்கிறார். இயற்கையில சரீரத்துக்குள்ள கோபத்தை கொடுக்கிறாரு. அதனால இந்த சரீரத்துக்குள்ள கொடுக்கிற அந்த கோபம் அது பாவம் அல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்தது நம்முடைய சரீரத்திலேயே கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கும் கோபம் வருது, நமக்கும் கோபம் வருது. கோபம் வந்து பாவம் அல்ல. அதனாலதான் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. அப்போ கோபத்தை பைபிள் அட்மிட் பண்ணுது. ஆனா முன் கோபத்தை தான் ஆபத்து. அதனாலதான் ஒன்னு தீத்தருடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன் கோபத்தில் உள்ளவங்களை மூப்பனாக சபையில சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. தீமோத்தேயுடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்டரா தெரிஞ்செடுக்கணும்னு அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. தீத்துல சொல்லும் போது முன்கோபம் உள்ளவர்களே, ஏன்னா கோபத்தினால பிரச்சனை வராதுங்க. டக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க பாருங்க, கமிட்டியில அப்பதான் பிரச்சனை வந்துருது. முன்கோபத்துல பேசிட்டேன் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க, நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்போ உனக்கு அந்த பலவீனம் இருக்குதோ அந்த பொறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. இப்ப இந்த பலவீனம் நம்ம இருக்கிறதுனால குடும்பமே ரெண்டா உடஞ்சு போயிடுச்சு. அந்த முன்கோபத்துல பேசின அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய விபரீதத்துக்கு கொண்டு போயிடுச்சு, கோர்ட் வரைக்கும் உன்னை கொண்டு போயிடுச்சு பாத்தீங்களா. அந்த முன்கோபம் தான் ஆபத்து. அதை வந்து கட்டுப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே வரும்போது தான் அது கட்டுப்படும். நம்ம நாம கட்டுப்படுத்த முடியாது. அதனால இந்த சரீரத்துல இன்னொன்னு இருக்குது, என்னன்னா செக்ஸ் ஃபீலிங். இந்த ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். இன்னது கர்த்தர் நம்ம கையில நம்ம சரீரத்துல கொடுத்துருக்குது. எதுக்காக அந்த செக்ஸ் ஃபீலிங் கொடுத்துருக்கிறாரு? நம்ம பலுகி பெருகணும். இந்த ஃபீலிங் இல்லைன்னா நமக்கு குழந்தை பிறக்காது. அப்ப பலுகி பெருகணும்ன்றது தேவனுடைய சித்தம். அதுக்கு இந்த ஃபீலிங் நம்முடைய சரீரத்துல அவசியம். ஆனா இந்த ஃபீலிங்க நமக்கு தவறான விதத்துல பயன்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஃபீலிங் பாவம் அல்ல, நீ அதை தவறான விதத்துல பயன்படுத்தும் போது. அதுக்குதான் ஆண்டவர் இந்த ஃபீலிங்க விவாகம் என்கிற ஒரு ஏற்பாட்டை செஞ்சு இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அது வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சுய கட்டுப்பாடு, அதன் மூலியமாக சரீரத்தை கட்டுப்படுத்திக்கணும். எனக்குன்னு ஒரு காலம் உண்டு, அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தவறானபடி என்னுடைய செக்ஸ் ஃபீலிங்கை நான் உபயோகப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனா நம்மளால கட்டுப்படுத்த முடியறதில்லை. ரோமருக்கு எழுத நிறுவோம் 7வது அதிகாரம் 17-24 வரைக்கும் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நான் இச்சிக்காததை நான் திரும்ப திரும்ப செய்யறேன், வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த பாவத்தையே நான் திரும்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். குற்றவாளி நான் அல்ல, என் சரீரமே அப்படின்னு சரீரத்து மேல குற்றம் சொல்றாரு. ஏன்னா இந்த ஃபீலிங் இருக்கிறதுனாலதான்
திரும்ப திரும்ப எனக்கு அந்த பாவம் என்ன வருது, அந்த பாவம் செய்யணுன்ற இச்சை எனக்குள்ள வருது. 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்படிப்பட்ட ஆனானப்பட்ட தெய்வ மனுஷன் அவரே இந்த மாதிரி கதறாரு. அப்போ அவருக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. அது ரோமர்கள் எழுதின 8வது அதிகாரம் முதல் வசனம் 6வது வசனம் வாசிச்சு பாருங்க. ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஆவிக்குரிய சிந்தையோட போறோமோ பகல் முழுவதும் ஆவிக்குரிய சிந்தையோட தான் இருக்கும். காலங்காத்தால எழுந்திரிச்ச உடனே இன்டர்நெட்லயும் மற்றதுலயும் ஆபாசத்தை பார்க்கவும் ஆபாசத்தை யோசிக்கும் நீ நினைச்சனா, பகல் முழுவதும் யார பார்த்தாலும் பாவம் செய்யணும் போலவே தோணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் கால வாழ்க்கையும் நீ எப்படி ஆரம்பிக்கிறியோ, என்ன மாதிரி ஜெபித்து ஆரம்பிக்கிற, பைபிள் வாசிச்சு ஆரம்பிக்கணும். பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஆரம்பிக்கணும். அதனாலதான் தாவீது சொல்றான், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற சமயத்துல நம்முடைய எல்லா அவயத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காவல் கேட்கணும். தாவீது சொல்றானே, என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையான்ற. சில சமயத்துல நானு ஏதாவது நான் பேசிட்டு அது விவகாரம் மாதிரி ஆயிடுது. உனக்கு பிரியம் இல்லாதத நான் பேசக்கூடாது. ஒருத்தருடைய மனச கெடுக்கிற மாதிரி பாவத்துல என் லைஃப் என்னுடைய இஷ்டத்துக்கு அவங்களை இணங்க வைக்கிற மாதிரி நான் பேச்செல்லாம் நயமா பேசி ஏமாத்தி ஒருத்தைய கெடுக்கிறேன், ஒருத்தனை கெடுக்கிறேன் என் வாயில் வார்த்தைகள்னால. தயவுசெய்து கட்டுப்படுத்த வேண்டுவரேன், இப்படிலாம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், என் உதடுகளுக்கு காவல் வையும். அதே மாதிரி கண்களுக்கு காவல் வையும். இருதயத்தினுடைய வாசல் கண்ணு. இந்த கண்ணு வழியா எதெல்லாம் உள்ள போதோ அது சரீரத்தை கெடுத்துருது. ஒருத்த கண்ணை ஜாக்கிரதையா காப்பாத்திக்கிட்டானா அவன் எந்த பாவத்திலையும் விழவே மாட்டான். பாவத்தை பார்க்கணும், ஆபாசத்தை பார்க்கணும்னு இந்த கண்ணு ரொம்ப விரும்பும். அப்ப ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே இதை கட்டுப்படுத்த என்னால் முடியல, நீர் எனக்கு உதவி செய்யும். மனுஷன் தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது, டெஃபினட்டா முடியாது. பவுலே அப்படி கதர்ந்தவர், ஆனா அவருக்கு வெற்றி கிடைச்சது. கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அதே மாதிரி பிலிப்பியருக்கு எழுதுகிற 4வது அதிகாரம் 9-10 வசனத்துல சொல்றாரு, முன்னெல்லாம் முடியாது முடியாதுன்னு, இப்ப என்னால முடியும். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. என்னால முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? ஒட்டக சிவிங்க இருக்குது இல்லையா, அது ஜீப்ரா, அது தன்னுடைய புள்ளிய மாற்ற முடியுமா? ஏன்னா அது ஜெனட்டிக், அது ஜீன், அது அப்படிதான். ஆப்பிரிக்கா காரன் கருப்பா தான் இருப்பாங்க, என்னதான் பேரண்ட்ல புள்ளியெல்லாம் போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் மாறாது. அதே மாதிரி புள்ளி புள்ளியா இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கும், அது தன்னுடைய நிறத்தை மாத்திக்க முடியாது. மங்கோலியா மஞ்சள் நிறத்துல இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக், இது அந்தந்த நாட்டினுடைய இதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய சரீரம் அப்படி மாறுது இருக்குது. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றாரு, எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஒட்டகம் சிவிக்கு தன்னுடைய புள்ளிய மாத்த முடியுமா? முடியாது. சரி, அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, உன்னால முடியாது என்னால முடியும். அததான் சொல்றதுக்கு வர்றார். இயற்கையிலேயே நான் இப்படி பிறந்துட்டேனே, அழகில்லாம பிறந்துட்டேனே, என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? இப்படிலாம் நம்ம யோசிச்சு எத்தனையோ பேர் வேதனைப்படுவோம். உண்டு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அழகு உள்ளவனுக்கும் அழகு இல்லாதவனுக்கும் சரி, ஏத்த ஒரு துணையை கர்த்தர் அவரே செய்வார். நீ அவரை நம்பிட்டனா போதும். ஆப்பிரிக்கா தேசத்துலாம் நீங்க பாருங்க, கழுத்துல குழந்தையிலிருந்தே வளையம் போடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த வளையம், அடுத்த வளையம், அடுத்த வளையம், அப்படியே கழுத்து உரல் மாறி போயிடும். இந்த மாதிரி உள்ள கழுத்து உள்ள பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த நீக்கிற ஆட்கள் வாலிபர்கள் போட்டி போட்டுட்டு நிற்பாங்க. நிறைய வேட்டையாடி எலும்பு கூடதா காமிச்சாக்கா அந்த மாதிரி பெண்ணு உனக்கு கிடைப்பாங்க. அவங்களுக்கு அந்த பெண்ணு கழுத்து நீட்டின பெண்ணு அழகு காக்கிக்கு தன்னுடைய குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது அழகு, நமக்கு தான் நமக்கு அது ரொம்ப கன்றாவியா இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி சீனாக்கார மூக்கு சப்பையா தான் இருக்குது, ஆனா அவனுடைய ஆட்கள் அந்த பிள்ளைங்களை தான் ரொம்ப இஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அழகு.
அதனால அவங்களுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட நேரம். அதனாலதான் உன்னத பாட்டுல கர்த்தர் சொல்ல, நீ கருப்பா இருந்தாலும் அழகாய் இருக்கிறாய். கர்த்தர் அதை ரசிக்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். யாருமே கர்த்தர் வெறுக்கிறதே இல்லை. அப்போ எதுக்கு இதை சொல்லணும்? உன்னை நீ மாத்திக்க முடியாது, என்னால் அதை மாத்திக்க முடியும், இயற்கையே மாத்த முடியும். இந்த ஜீன் மாத்துறது ரொம்ப கஷ்டம். டயபெட்டிக்ஸ் வியாதி இருக்குது அப்படின்னாக்கா அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வருது. மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேருக்கு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அது தொடர்ந்து தொடர்ந்து வர்ற வியாதி அது. அதை கூட அந்த ஜீனை இப்ப மாத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஜீனை மாத்த முடியும். அடுத்த ஜெனரேஷன்ல பிறக்கிற பிள்ளைக்கு ஃபிட்ஸ் இதுமே வராது. இந்த மனநோய் சிசோபினியான்னு சொல்றாங்களே, அந்த மனநோய் ஒருத்தருக்கு இருந்தா குடும்பத்துல இருக்கிற நிறைய பேருக்கு அந்த மனநோய் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த ரோ வியாதியோட யாராவது வந்தாங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த வியாதி இருக்குதான்னு நாங்க கேட்போம். அம்மா சைட்ல யாராவது இருக்குதா, அப்பா சைட்ல யாருக்காவது அந்த மாதிரி ஃபிட்ஸ் வருதா? அப்படி இருக்குதுன்னாக்கா இது பரம்பரை ஆயிருக்குது. அதை சுகப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தலாம், சுகப்படுத்த முடியாது. ஆனா அந்த ஜீனை கர்த்தர் மாத்த முடியும். கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுக்குற, இது எப்பவோ கொடுத்த ஞானம். அந்த காலத்திலேயே பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே யாக்கோபுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். யாக்கோபுடைய மாமனார் பார்த்தாரு, தான் மருமகன் என்ன விட பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போட்டு இருக்குது, அவனை எப்படியும் அடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நீ 10 வருஷம் நீ எனக்கு வேலை செய், நீ விரும்பின பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, நீ இந்த 10 வருஷம் ஆடுகளை மேய்ச்சி புள்ளி புள்ளி ஆடுகள் பிறந்துச்சுன்னா அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, புள்ளி இல்லாத ஆடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ புள்ளி உள்ள ஆடு பிறக்கவே பிறக்காது. ஒண்ணு கருப்பா பிறக்கும், இல்ல பிரவுனும் வெள்ளையும் சேர்ந்து பிறக்கும், இல்ல வெள்ளையா இருக்கும், இப்படிதான் இருக்குமே தவிர புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் மானுக்குரியது, ஆட்டுக்கு அந்த புள்ளி வரவே வராது. அப்போ இவன் என்ன மனசுக்குள்ள மாமனா இருக்கு, மருமகனும் மட்டம் தட்டணும் அப்படின்ற எண்ணம். அவன் நிச்சயமா புள்ளி பறக்காது. அப்போ எல்லா ஆடும் நனக்கு தான், இப்ப அவனை ஓட்டாண்டி ஆக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுலாம், நல்ல மாமனா இருப்பாருங்க. இப்படி அவன் பிளான் பண்ணான். ஆனா கர்த்தர் யாகோபுக்கு தனி ஞானத்தை கொடுத்து ஆடுகள் பொலியிற அந்த மந்தை இருக்க சேகரையோட தொழுவத்தில் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் மரப்பட்டைகளில இந்த பங்கஸ் இருக்கும், வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா சின்ன பங்கஸ் மாதிரி இந்த ஸ்பைடர் வலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வலை எல்லாம் அந்த பட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா புள்ளி 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 புள்ளியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பட்டைகளை சுத்தீலும் எல்லாம் வச்சுட்டான். இந்த ஆடுகள் அதை கண்ணில் பார்க்க 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 அந்த ஜீன் ரத்தத்துக்குள்ளே அது அந்த ஜீனை மாற்ற ஆரம்பிக்குது. இப்ப கண்டுபிடிச்சிருக்க அந்த சைஸ் தானே சொல்லுது அந்த ஜீனை மாத்த முடியுது. நம்முடைய ஆகார பழக்க வழக்கங்கள்ல கூட அந்த ஜீனை மாத்தலாம்னு சொல்லி இப்போ வந்திருக்குது. இப்போ அப்போ இந்த ஞானம் யாக்கோபுக்கு கிடைச்சது. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி செஞ்சான். அப்போ அந்த சமயத்துல போட்ட குட்டிங்க எல்லாமே புள்ளி புள்ளியான குட்டிகளாகவே பிறந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நைட்ல எந்த ரூம்ல தங்குறாங்களோ அந்த ரூம்ல என்ன மாதிரி குழந்தை பெருகணும் நம்முடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம விரும்புறோமோ அது மாதிரி உள்ள ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா அழகுள்ள பிள்ளைகளாக எல்லா போட்டோவும் அந்த மாதிரி குழந்தை போட்டோவாவே அந்த ரூம்ல வச்சிருப்பாங்க. அப்ப கண்கள் அதை பார்க்க பார்க்க ரத்த ஓட்டத்துல அந்த மாற்றங்கள் வரும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த காலத்துல அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். இயற்கைகளையே மாற்றுகிற சக்தி கர்த்தருக்கு உண்டு. ஆகவே உன்னை நீ மாற்ற முடியாது, உன்னுடைய செக்ஸ் ஃபீலிங்க உன்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உன் வாழ்க்கை தலைகளா மாறிடும். இதுதாங்க மனுஷன், இதுதான் மனுஷன். அந்த மனுஷன்ல ரெண்டு மனுஷங்களை பத்தி பைபிள் சொல்லுது. ஒண்ணு வெளியில காணப்படுகிற இந்த சரீரம், இன்னொன்னு உள்ள ஆவி ஆத்மா. அத இன்னொரு மனுஷன் சொல்றாரு. அதனாலதான் பொரிந்திருக்க எழுதுற 4:16 வெளியில நாங்க அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார். அப்ப உள்ளான மனுஷன், வெளியில காணப்படுகிற மனுஷன், இந்த உள்ள இருக்கிற மனுஷனை தான் நாம் என்ன செய்யறோம், த
தாவீத சொன்ன மாதிரியே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அப்படின்னு அதுக்கு நம்ம கட்டளை எடுக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி கட்டளை எடுக்கிறோம். சோ இன்னர் மேன், வெளியில காணப்படுகிற மனுஷன், இந்த ரெண்டு மனுஷங்க. ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்கிறேன். இப்ப கடவுள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் கர்த்தர் கடவுள்னாலே அவர் பயங்கரமானவர், தண்டிக்கிறவர், சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலம். அப்பங்கார தப்பு பண்ணா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது கர்த்தர் அந்த சட்டத்தை அந்த காலத்துல ஜனங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சட்டத்தை ஏற்றினார். அதாவது ஜனங்களுடைய மெச்சூரிட்டி சரியானபடி இல்லாததுனால கொலைக்கு கொலை, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூட்டு. அதுதான் யாத்ரா புஸ்தகத்துல 23 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ இது ஆண்டவர் தான் அந்த சட்டத்தை ஏற்றினார். கொலைக்கு கொலை செய்யக்கூடாது, ஆனா ஆண்டவர் அந்த சட்டத்தை அப்பவாது நீ கொலை செய்யாம இருப்ப. அந்த நாளில வேதம் இல்ல, உபதேசம் இல்லாத காலத்துல இந்த மாதிரி சட்டம் தேவை என்று கண்டார், அப்படியே வச்சார். அதே மாதிரி இந்த சாபத்தையும் அதே மாதிரி வச்சார். ஆனா நாளாக நாளாக மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொன்னாரு, அப்பங்கார திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் குளிக்குமா? இது என்ன நியாயம்? இன்னொருத்தன் சாப்பிட்டா இவன் சாப்பு போட்டுறானாக்கா? இது நியாயம் இல்லாத காரியம். ஆகவே அப்பங்கார செஞ்ச தப்புக்கு அப்ப கிட்ட தான் நான் கணக்கு கேட்பேன். அவன் செஞ்ச தப்புக்கு ஏன் நான் பையனை பழி வாங்கணும், பையனை ஏன் நான் தண்டிக்கணும்? அவனவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கே கர்த்தர் சாபத்தை நீக்கிட்டார். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தலையில கை வைக்கும் போது இதனுடைய மூதாதையர்கள் செஞ்ச பாவம், அந்த சாபம்னா இப்ப நீ இந்த மாதிரி வேதனையை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது தவறான உபதேசம். ஆதாமியவள் கருத்து செஞ்ச அந்த ஜென்ம பாவம் கூட ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார் சொல்றமே. பாவம் சாபம் யாவும் நீக்கி என்னை ரட்சிச்ச அப்படின்னு பாடுறமே. அப்ப எல்லாமே சாபம் முழுவதுமே கருத்தை தீர்த்துட்ட. நோ மோர் கர்ஸ். அப்ப யாராவது சாபம் சொன்னானா நம்பவே நம்பாது. பைபிள் அந்த சாபம் இல்ல, அதெல்லாம் அந்த காலத்தோட போயிடுச்சு அப்படியே நீட்டி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே அவர் அன்பு மாறதே இல்லை. இது ஜனங்களுக்கு அந்த காலத்துல புரியல. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் உரியவர். நாகம் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:2 கர்த்தர் நல்லவர், அடுத்தது அவர் எரிச்சல் உள்ள தேவன். ரெண்டு சுபாவத்தையும் அங்க பாக்குது. ரெண்டு சுபாவத்துக்கும் உரிமை உள்ளவர் தேவன். ஏன் கேட்கறதுக்கு நாம யாரு? ரெண்டு சுபாவம் அவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர், அதே சமயத்துல அவர் அன்புள்ளவர். இப்ப இந்த அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஏற்பாட்டை செஞ்சார். அந்த காலத்துல மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் கழுவுறதுக்கு மாடு வெட்டணும், ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், புறாவை வெட்டணும், அது ரத்தத்தை சிந்தணும், அப்ப பாவத்தை மன்னிச்சிடலாம். ஆனா கர்த்தரே தான் சொன்னாரு, இப்படிப்பட்ட பலிகளில நான் பிரியமாக இருப்பதில்லை. தேவன் ஒரு புது திட்டத்தை மாத்தினார். லேவியராகமம் 17:11 மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அது ஆத்மாக்களுக்காக நிறைவேற்ற ஏற்பாடு செய்தேன் சொல்ற. அப்போ இந்த மாம்சத்தினுடைய உயிரானது ரத்தத்தில் இருக்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்திலேயே அந்த ரத்தத்துல தான் அந்த உயிர் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுலயுமே ஆக்சிஜன் இருக்கும். அந்த முழு சரீரத்துக்குள்ளே அந்த ஆக்சிஜன் அப்படியே சுத்திட்டு வர்றதுனால தான் நம்ம ஜீவிக்கிறோம். ஆக்சிடென்ட்ல ரத்தம் சேதாரம் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரத்தத்தை கொடுக்குறோம். அந்த செல்ஸ் உள்ள போன உடனே ஆக்சிஜன் நமக்குள்ள வந்துருது, நமக்கு உயிர் வந்துருது. சோ இந்த உயிருக்கு உயிர் கொடுக்கணும்னா ரத்தத்தை கொடுக்கணும். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ரத்தம் கொடுக்கணும், உயிருக்கு உயிர் கொடுக்கணும். அதனாலதான் எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சோ ரத்தம் சிந்தணும். அதுக்குதான் ஒரு ஏற்பாடை பண்ணார். அவரு சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் கழுவேன், மேசியாவை இந்த உலகத்துக்கு அனுப்புறேன். பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்துச்சுன்னா மனுஷனுடைய பாவம் கழுவப்பட்டுடும். அப்ப அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்க போறது? தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தமான யாருமே இல்லை. அந்த அடிப்படையில தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை, யோவான் 3:16 தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை
நம்ம உலகத்துல சாவதற்கென்றே அனுப்பி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை என்ன மாதிரி அவர் நேசித்தார். அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, சிக்ஷிக்க தேவனை ஆசைப்படல. நீ வாழணும், நீ ஜீவிக்கணும். அப்போ உன்னை காப்பாத்துறதுக்காகவே தான் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்குள்ள சாவதற்கென்று திட்டமிட்டு அனுப்பினார். இப்பதான் நிறைய பேர் முஸ்லீம் கேட்கிற கேள்வி, நான் மஞ்சேரி என்ற இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது முஸ்லீம்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சு முதல்ல பிரீச் பண்றது டாக்டர்கிட்ட இதுக்கு பதில் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. 200 குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம், மற்றவங்க எல்லாம் முஸ்லீம்ஸ். அப்போ உடனே போலீஸ் வந்துருச்சாங்க. யாருமே போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இவங்க துண்டு பிரதியை விநியோகிச்சு கூட்டத்தில் ஏதாவது கரெக்டாக பண்ணுவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் போய் உடனே வந்துட்டாங்க. உடனே ஐயருமாருங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நோட்டீஸை கையில் வச்சுட்டு நான் சொன்னேன், என்ன நடக்குது இங்க, எல்லாம் நோட்டீஸ் கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். இல்ல அது கவனிக்காத, அது இவங்க எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. இல்ல கொடுத்தாரு, என்னது அது எல்லாம் மலையாளத்தில் எழுதி இருக்குது. நான் உடனே ஒருத்தர் கேட்டேன், இது என்ன எழுதி இருக்குதுன்னு. அப்ப ஐயர் சொன்னாரு, இது முஸ்லீம்ஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒரே மகன் அப்படின்னு ஒரே பேரனாகிய குமாரன் சொல்லியிருக்கிறீங்கள, அப்போ பிதாவுக்கு மனைவி யார்? இதான் முதல் கேள்வி. மனைவி இல்லாம குமாரன் எப்படி வருவாங்க? இது நிறைய பேருக்கு கேள்வி, முஸ்லீமுக்கு மாத்திரமல்ல நிறைய பேருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க மூணு தெய்வத்தை வணங்குறீங்களா, ஒரு தெய்வத்தை வணங்குறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய போயிருக்கு. அப்ப இது ஒண்ணுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்றேன், இந்த ட்ரினிட்டியை பத்தி இப்ப சொன்னா நேரம் ஆயிடும். ஆகவே முதல் காரியம் என்ன, ஏன் குமாரன்ற வார்த்தையை உபயோகிச்சாரு? எந்த பெத்த தகப்பனாவது ஒரே ஒரு மகனை சாகத்துக்குனே சொல்லி அனுப்புவாரா? அப்போ இதனால வருகிற விளைவு என்ன, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஒரு காரியத்துக்காக தன்னுடைய ஒரே மகன் கூட பார்க்காம அவனை சாவதற்கென்றே பிளான் பண்ணி உலகத்துக்கு அனுப்பினார்னா, இந்த உலகத்தை எவ்வளவா நேசிக்கிறான்ன்றது அந்த கம்பேரிஷனுக்காக தான் மகன் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. நான் எந்த வீட்லயாவது தங்குறேன் அப்படின்னாக்கா, அவங்க பேர் இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் இருந்தா கூட, மகன் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாமா, மகள் அந்த பேப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏன் நான் சொல்றேன், நான் பெத்த மகள் அல்ல, நான் பெத்த மகன் அல்ல, என் மகளுக்கு சமமா, என் மகனுக்கு சமமா, நான் பேர் சொல்லாம மகன் மகள் என்று சொல்லி கூப்பிடுகிறேன். அதே மாதிரி அந்த உதாரணத்துக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உபயோகிச்சார். ஒரே பேரானாகிய குமாரனை, ஒரு தகப்பனுக்கு ஒரே மகன், ஆனா சாவதற்கென்றே பிளான் பண்ணி அனுப்பினார்னா, எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் இந்த மக்கள் மேல அன்பு வைத்தார் என்பதற்கு அந்த உதாரணத்தை காமிக்கிறதுக்குனே இந்த ஏற்பாட்டை செஞ்சார். அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அடுத்தது, இந்த உலகத்துக்குள்ள வந்ததனுடைய நோக்கமே நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக அவர் வருகிறார். அப்ப பிறக்கும் போதே சொன்னாங்க மரியாள் கிட்ட, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடணும், ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். இதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல அவருடைய பேர் இம்மானுவேல் என்று சொல்லப்படும். அப்ப இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இம்மானுவேல். இம்மானுவேல்னாக்க தேவன் எப்போதும் நம்மோடு கூட. சோ ஆண்டவர் பிளான் பண்ணது என்ன, இயேசு நம்மோடு கூட இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இம்மானுவேலாக பிறந்தார். அப்ப எங்கேயோ இருக்கிற தேவனே, பரமண்டல இருக்கிற தேவனேன்றதை விட எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்றத சொல்றதுக்காக. அப்ப தேவன் இப்படியாக ஒரு பிளான் பண்ணி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேரு கூட இம்மானுவேல்னு மாத்தி வச்சப்போ பிதாவுக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்ப தன்னுடைய குமாரன்ற ஸ்தானத்துல வச்சிருக்கிற இயேசு இவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட போறாரு, இவ்வளவு அவமானப்பட போறாரு, இவ்வளவு ரத்தத்தை சிந்த போறாரு, சாக போறாருன்னு போது பிதாவும் என்ன பண்றாரு, கிறிஸ்துவோட கூட சேர்ந்து எந்த மனுஷனுக்காக கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரோ அந்த மனுஷனுடைய உள்ளத்துல வந்து தங்குவதற்கு அவரும் பிளான் போட்டார். அதனாலதான் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் அதை வாசிக்க கேட்டமே, அந்த வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல 23-24 வசனம் சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை இப்படி திருப்பி போட்டு பாருங்க, என் வசனத்தை கை கொள்றவன் மாத்திரம்தான் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும். கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல அதிகாரம் இருக்குது. நீ வசனத்தின்படி ஜீவிக்கலன்னா
நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல உனக்கு எந்த விதத்திலும் உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நீ வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளையா நீ ஜீவிச்சேனாக்கா பிதா உன் பேரில் அன்பாயிருப்பார். அடுத்த வார்த்தை தான் சொல்லுது, யெகோவா சாட்சிகள்ன்ற அந்த சபக்காரர் மேல பிதா அன்பா இருக்கவே மாட்டார். எவன் ஒருத்தன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி ஜீவிக்கிறானோ அவன் மேலதான் பிதாவும் அன்பாயிருப்பார். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவார். எங்கெங்கெல்லாம் நாம் நாங்கள் இருக்குதோ அதெல்லாம் புலூரல் முதலே நான் சொன்னேன் இல்லையா. முதல்ல நம்மை போல ஒரு மனுஷன் உண்டாக்குவோம்னு சொன்னேன், அது ட்ரினிட்டியை குறிக்குது. இங்க நாங்கள் என்று சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவின் வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிட்டாங்கக்கா திரேக தெய்வம் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். வேர் இஸ் காட், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். இதை வச்சுதான் அவர் சொல்றார், நீங்க தான் ஒவ்வொருத்தர் நடமாடுகின்ற ஆலயம், ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தர் வசிக்கிறார். இதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர். அப்ப நாம ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரா பரமண்டலத்தில் இருக்கிறாரா, நமக்குள் இருக்கிறார். Where is God? He is in our heart. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் பெரிய கிருபை பெற்றவங்க. கிறிஸ்து மாத்திரமே உள்ள வர்றதுதான் பிளான். ஆனா கிறிஸ்துவனுடைய படப்போகிற பாட்டை பார்த்து கட்சத்தை பார்த்து பிதாவும் மகா பரிசுத்தர் இந்த உலகத்துல வர முடியாது. ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். ஆனா இந்த உலகத்து ஜனங்க பரலோகம் வரணும்னா இயேசு ரத்தம் கழுவி அவங்க மேல வரலாம். இப்போ கர்த்தர் அட்வான்ஸாவே என்ன பண்ணிட்டாரு, மகா பரிசுத்தர் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே. இவங்க எப்ப வந்தாங்க, நீ மனம் திரும்பும் போது. சரி, அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது அப்படின்னாக்கா அது எப்படி பெற்றுக்கொள்றது, நீ மனம் திரும்பும் போது. கை தட்டினா பரிசுத்தாவி வராது, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் வேகமா சொன்னா பரிசுத்தாவி வராது. அந்த காலத்துல அச்சுக்கப்பட்ட சமயத்துல என் கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒவ்வொரு வேலை பிரிஞ்சு ஸ்கூல் கிரௌண்ட்ல ஜெபம் பண்ணுவோம். அதுல ஒரு ரெண்டு பேர் அந்நிய பாஷையில பேசுவாங்க. அப்ப நல்ல அவருடைய சாட்சி நல்லா இருக்குது, ஜீவியம் நல்லா இருக்குது. அப்ப நான் கேட்டேன், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்களே, இது என்ன நீங்க வித்தியாசமா பாஷை எப்படி பேசுறீங்க? அப்பதான் சொன்னாங்க, டாக்டர் இது ரொம்ப முக்கியம், இது பேசணும், பரிசுத்தாவி வந்ததுன்னா பாஷை பேசணும் அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், அப்படின்னா எனக்கும் அது வேணுமே, நான் என்ன பண்ணலாம், எங்க சர்ச்சைக்கு வந்தாதான் அது கிடைக்கும், ஏன் இங்க வந்தா வராதா அப்படின்னு. இல்லை எங்க சர்ச்சை, உங்க சர்ச்சை எது, நாங்கெல்லாம் டிபிஎம், அந்த காலத்தில் சிலோன் பெந்தகோஸ்து, நாங்கெல்லாம் சிலோன் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவங்க. உடனே சேலத்தில் சிலோன் பெந்தகோஸ் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு நான் போனேன். ஆராதனை முடிச்ச உடனே பாஸ்டர் எங்க ஓடி வந்தார். முன்னாடியே பாஸ்டர் எனக்கு தெரியும், அடிக்கடி எங்க தெருவில் அவங்க சபைக்கார ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கும் பாஸ்டரும் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. இங்க ஒரு கிறிஸ்தவ வீடு இருக்குதான் தேடி தேடி வருவாங்க. இது டாக்டர் வீடுன்னு கிடைச்ச உடனே அவங்க என்ன உண்மையில நேசிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. டாக்டர் வீடு இல்லையா பெரிய தசமபாவம் கிடைக்கும் அப்படி எண்ணத்துலதான் அவங்களுடைய நோக்கமே. அதனால இவரை பிடிச்சி நம்ம சபையில மெம்பர் ஆகிட்டா நல்ல தசமபாவம் கொடுத்த தசமபாவம் கிடைச்சிடும். இப்படி வந்துட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய எந்த எண்ணத்துல, நாங்க ஒரு வீட்டுல இருக்க மாட்டோம், அம்மா தான் அவங்களுக்கு ஏதாவது காஃபி கொடுத்து ஊழியக்காரன வெறுமையை அனுப்ப மாட்டாங்க, அப்படி அனுப்பி விடுவாங்க. அதனால ஒரு நாள் நான் நேரில் அவங்கள வீட்லயே நான் பார்த்தேன். அந்த மாதிரி பழக்கம் ஆச்சு. என்ன சர்ச்சில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், டாக்டர் வந்துட்டீங்களே இனிமேல் இந்த சர்ச்சுக்கே வாங்க, அந்த செத்து போன சபையில வேண்டாம், அங்க எல்லாம் செத்து போனது, அங்க ஆவி இல்லை வல்லமை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், நான் வந்ததே உங்களை தனியா பார்த்து பேசணும். என்ன டாக்டர், எனக்கும் பரிசுத்தாவியினுடைய வல்லமை அந்த நிறைவு வேணும், அதை பெற்றுக்கொள்ளணும், நானும் அந்நிய பாஷையில் பேசணும், அந்த பரிசுத்தாவியுடைய நிறைவு வேணும். அப்போ அவர் தான் சொன்னாரு, அப்படின்னாக்கா நீங்க சனிக்கிழமை தான் நீங்க வரணும், டேரி மீட்டிங் ஒன்று இருக்குது, காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று இருக்குது, அவங்க உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார் ஆவியானவர், என்னத்துக்கு சனிக்கிழமை வர சொல்றீங்க, இல்ல இல்ல அங்க அதுக்குன்னே ஸ்பெஷலா இருக்குது. சரிதான் வந்து பார்ப்போமே, ஆஃப் டே ஹாஸ்பத்திரியில் லீவ் போட்டுட்டு நேராக சனிக்கிழமை சாயந்தரம் வந்தேன். வந்தால்
ரெண்டு குரூப் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு புதுசா பரிசுத்தாவை பெறாதவங்களுக்குன்னே ஒரு தனிய கூட்டம், அதான் காத்திருப்பு கூட்டம். ரெண்டு பாஸ்டர் மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸாமினர் மாதிரி நடந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணு, இது போதாது, இந்த ஸ்பீடு போதாது, இப்படி எல்லாம் கத்துனாலும் வராது, இன்னும் கொஞ்சம் கத்தணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வரணும், இன்னும் கொஞ்சம் நடுவணும், கை தட்டு ஆட்டு சீக்கிரம் ஏசு 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 சொல்லு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்துருச்சு வந்துருச்சு அபிஷேகம் வந்துருச்சு, நீ இந்த பக்கம் வா, மத்தவெல்லாம் அப்படி இரு அப்படி. ஏசு சோத்திரம் சொல்லி வரலையா, ஏசு ரத்தத்தை சொல்லு இப்ப வரும் பாரு. அப்பதான் பார்த்தேன் ஆண்டவரே நல்ல வேலை இப்பவே நீ காமிச்சு, இந்த பத்திய பைத்தியக்கார உண்மையில என்ன சேர்த்தாம விட்டுற, என்ன இப்பவே எனக்கு தெளிவு கொடுத்துட்டீங்க, உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி அன்னைக்கு வெளியே வந்தவன் தான். இந்த மாதிரி அந்நிய பாஷை பேச கத்து கொடுக்கற கூட்டம் இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். சோ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு வெளி அடையாளங்கள் உன்னுடைய கிரியைகள் தான். ஒன்பது கனிகளை பற்றி சொல்றாரு இல்லையா, ஆவியின் கனிகள். பரிசுத்தாவி பெற்றால் அந்த கனிகள் என்ன, சுபாவம் என்று பேர் அதுக்கு. தீர்க்க நீண்ட சமாதானம் இச்சையடக்கம் இதெல்லாம் வரிசையா அந்த ஒன்பது கனிகளை பற்றி சொல்றாரு இல்லையா, ஒன்பதுல நிறையவே இருக்குது அந்த கனிகள். அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அது ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது. அப்ப அந்த கனிகள் உன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல கிடைக்கும், பரிசுத்தாவி உனக்குள்ள வந்துட்டாக்கா. அப்ப அது எப்படி கிடைக்கும், நீ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகணும். எபேசியர் 1:13 இதோட நான் முடிக்க போறேன். அப்போ அதுல என்ன சொல்லுது, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு, அந்த பரிசுத்தாவிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான உங்களுடைய உள்ளத்துல வைத்து மேல முத்திரை போடப்படுவீர்கள். இதுதான் வசனம் சொல்லுது. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்படுவீர்கள். முத்திரைக்கு என்ன அர்த்தம், சீர் வைக்கிறது அர்த்தம் என்ன, ஓன் பண்ற, இவ என்னுடையவா, இவ என்னுடையவன், எங்க கம்பெனிஸ் பார்சல் வந்திருக்குது அப்படின்னா உடனே பார்சலை தூக்கி காமிப்பாங்க, இல்லைங்க அந்த சீல் எங்க கம்பெனி சீல் இல்ல, அங்க ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, அதுல எங்க கம்பெனி சீல் இருக்குது, அது எங்க கம்பெனி சீல், அது எங்க கம்பெனியினுடைய பார்சல் அது. அப்ப அந்த மாதிரி கர்த்தர் என்னுடையவள் என்னுடையவன் சொல்றதுக்கு மேல சீல் வைக்கிறார், உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். எப்ப வந்தாங்க, நீ மனம் திரும்பி சுசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மணிக்கு நிச்சயத்தை பெற்றுக் கொள்றிய அப்போ உள்ள வர்றாங்க. இதுதாங்க வேத புஸ்தகம் படிக்கிற டீச்சிங். மற்றபடி அந்த பரிசுத்தாவியனுடைய அந்த வரம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை கேட்கக்கூடாது, ஆவியானவர் வாரம் கேட்கக்கூடாது. எந்த சீஷர்களாவது அப்படி கூப்பிட்டு ஜபம் பண்ணியிருக்காங்களா, ஆவியானவர் வாரம் எனக்குள்ள வாரம் இப்ப வாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இந்த இடம் அசைய வாரம் இட அசைஞ்ச உன் நிலைமை என்ன ஆகும், இப்படி எல்லாம் பாட்டை ஏற்றி விட்டுறாங்க. இந்த இடத்தை அசைகிற மாதிரி வாரம்னா அவன் அசைஞ்சதுனால எத்தனை பூமி எந்திரிச்சு, அன்னைக்கு அசைஞ்சதுனுடைய காரணம் வேற, இப்ப நம்ம அப்படி கேட்கக்கூடாது. சரி அப்ப என்னதான் கேட்கலாம், கேட்கக்கூடாது. வரங்கள் கொடுக்கப்பட வேண்டியது கேட்கப்பட வேண்டியது அல்ல, நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. வரணும்னா கிஃப்ட், கிஃப்ட போய் யாராவது கேட்பாங்களா, இப்ப எனக்கு 14th கல்யாணம், இன்விடேஷன் கார்டை உங்க வீட்டுக்கெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு கண்டிப்பா குடும்பத்தோட வரணும், வரும்போதே ஒரு வாஷிங் மிஷின் இல்லாட்டி டிவி ஏதாவது ஒண்ணு கிஃப்டா கொடுங்க அப்படின்னா, என்னையா நாகரிகம் இல்லாதவன் கிஃப்ட் எல்லாம் கேட்டு வாங்குறான்னு சொல்லுவீங்களா இல்லையா. அப்போ கொடுக்கப்பட நீங்களா விரும்பி கொடுக்கறதுக்கு தான் பெரிய கிஃப்ட். ஆண்டவர் எந்தெந்த ஊழியத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரி வரம் செயல்படணுமோ அந்த வரத்தை அவர் கொடுப்பார், அதை நம்ம கேட்கவே கூடாது. அப்ப அப்படி வேத புஸ்தகம் இவ்வளவு தெளிவா சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இதை பத்தினா நான் எழுதி அறிவிச்சதுக்கு பிறகுதான் ஃபாதர் பெர்கமன்ஸ் ஒரு புது பாட்டை ஏற்றினார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. என்ன அழகான பாட்டு தெரியுமா, ஜீவனுள்ள பாட்டு அது, அர்த்தமுள்ள பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு அர்த்தத்தோட நம்ம பாடத்தை விட்டுட்டு வாரம் வாரம் வாரம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அது அர்த்தம் இல்லாத மீனிங்லெஸ் சாங் என்று அர்த்தம் அது. ஆகவே
பரிசுத்த ஆவியானவர் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டு, அந்நிய பாஷை உண்டு. ஆனா அந்த பைபிள் எழுதப்படாத சபைக்கு அது வரமாக கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லது. சரி, இப்போ நாம சரியானபடி மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாக மாற பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம்னாக்கா ஆவியானவர் உள்ளே வருகிறார். அதனால எபேசியர் 4:30 சொல்லுது, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. எப்போ வந்தாரு? வசனத்தை நீங்க கேட்டு மனம் திரும்பும் போது. யோவான் 14:16 உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட போறார். அப்புறம் நமக்கு குரு, நம்மளை வழிநடத்த யாரு? இந்த எண்ணம் சீஷர்களுக்குள்ள வந்த உடனேதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை அனாத மாதிரி நான் விட மாட்டேன், நான் போவேன், வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் போய் அனுப்புவேன். என்றென்றும் உங்களோட இருக்கும்படி. பழைய பாட்டின் காலத்துல ஆவியானவர் வந்துட்டு வந்துட்டு போவார், கிதியோன் மலை இறங்குவாரு, கிரிய செஞ்சுட்டு போயிடுவார், சிம்சோன் மலை இறங்குவாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். ஆனா இப்போ கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால நிரந்தரமாக நமக்குள் தங்க ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். நான் போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். நான் பரலோகத்துக்கு பரமேறி போனதுக்கு அப்புறம் நான் அந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள என்றென்றும் நிலைச்சிருக்கும்படியாக. அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார், நம்ம விட்டு போக மாட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ திரும்ப அவரை வச்சுக்கிட்டே நீ பாவம் செஞ்சா சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கல அப்படின்னா ஆவியானவர் மனிதனோடு எப்போதும் போராட மாட்டார். போராடி போராடி பார்ப்பாரு, நீ மனம் திரும்பல, ஒரேடியா உன்னை விட்டு போயிடுவார். அதுதான் நடக்கும். அதனாலதான் எபேசியர் 4:30 சொல்ற, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரை வச்சுக்கிட்டே நீங்க அப்படி பேசுறீங்களே, உங்க வீட்டுக்குள்ள பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த கான்வர்சேஷனை உள்ள இருக்கிற கர்த்தர் கவனிக்கிறார். இந்த உணர்வு இருந்தீங்கன்னா உங்க வாயின் வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க, பேசுற வார்த்தைகளில ஜாக்கிரதையா இருப்பீங்க, போற இடத்துல என்னை காண்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம், ஆண்டவரே முதலாவது சரியான மனம் திரும்புதல நீ எனக்கு தந்தா, பிதா குமாரன் பரிசுத்தாவியார் திரியேக தேவன் எனக்குள்ளே வந்துருவாரே, நான் அவரை சுமந்து கொண்டு திரிகிற ஒரு ஊழியக்காரனாய், ஒரு மனுஷனாய், ஒரு விசுவாசியாய், கடவுளை சுமந்து கொண்டு திரிகிற மனுஷனாக ஜீவிக்க எனக்கு தாரம். நடமாடுகின்ற ஆலயங்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும். கர்த்தர் எங்கேன்னு கேட்கிறாங்க, எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார். முன்னெல்லாம் பரமல்ல தேவன் சொன்னோம், ஆனா இப்போ எனக்குள் ஜீவிக்கிற கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி உண்மையில உனக்குள்ள இருக்கிறாரா? நீ சரியா மனம் திரும்பி இருந்தா தைரியமா சொல்லலாம், என்னோடு எனக்குள் என்னிடத்திலேயே இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். யாருக்காவது என்னுடைய பத்திரிகையோ என்ன இந்த காரியங்களை பிரசங்கத்தை பத்தி உள்ள கேள்வி ஏதாவது கேட்கணும்னா எனக்கு கடிதம் மூலமா எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5 இந்தியான்னு போட்டிருங்க. ஏன்னா சேலத்துல ஒரு சேலம், இந்தியா அமெரிக்காவில் ஒரு சேலம் ஒன்று இருக்குது, அது வழியா சுத்திட்டு வந்துடும். அதனால டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5 இந்தியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை போடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்த நாங்கள் கிறிஸ்துவை எங்களுக்குள் வைத்துக் கொள்ளாம தூரத்திலிருந்தே படத்தை பார்த்து ஆராதிக்கிற தெய்வமா இருக்கிறோம், சிலுவையை பார்த்து ஆராதிக்கிற மக்களா இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் எப்போதும் எங்களோடு இருக்கணும். மரண பயம் அப்ப இருக்காது, வியாதி இருந்தாலும் அதை குறித்து கவலை இருக்காது. எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ நான் பயப்படவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்குள் நீர் இருக்கிறீர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். நீர் இருக்கும்போது நான் என்னதுக்கு பயப்படணும்? எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் எண்ணமும் ஒரு கான்பிடென்ஸும் எங்களுக்கு வந்துருமே. இதுவரைக்கும் நீர் வெளியே நின்னது போதும் ஆண்டவரே, தயவுசெய்து எங்களுடைய உள்ளத்திலே வாரும். இதோ இருதயத்தின் வாசலை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆமாண்டவரே, நிறைய கூட்டங்கள் நாங்கள் கலந்துகிட்டோம்,
எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டோம். நீர் வாசல் இருந்து தட்டி தட்டினீர், பல வசனத்தின் மூலமா பேசினீர். ஆனா இறுதி கடினத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போனமே தவிர ஒரு மாற்றமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி யாராவது இன்னைக்கு சொல்லி தங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பாவத்தை கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சு அவருடைய இருதயத்துக்குள்ள நீர் கடந்து வந்து உலகம் தருகிற விதத்தில் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னீரேன். அந்த சமாதானம் எங்களுக்கு வேணும். மனதிலே ஒரு நிம்மதி வேணும். நீர் உள்ள இருந்தாதான் அது முடியும். கிருபை செய்யும் ஆண்டவரே. யாருமே வெறுமையாக இந்த இடத்துக்கு போகக்கூடாது. இயேசுவை சுமந்து கொண்டு போகிற மக்களாய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் வாருமானவரே. எங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஜெபித்த எல்லா விஷயத்தோடும் வந்த எல்லாரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.